بسم الله الرحمن الرحيم. وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، أنبو الله سخوذر غلي إن رأي تليب آخر تسلية الحزين في الكتاب والسنة. هذا هو قرآن سنة من أدي پڑையில் கவலை ஆறுதல் என்கின்ற ஒரு தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை இந்த ரமலானை முன்னிட்டு அதை சம்பந்தப்படுத்துகின்ற வகையில் இந்த சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் கவலை ஆறுதல், கவலை ஆறுதல் அப்படி அல்ல, கவலை ஆறுதல். அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் கவலை ஆறுதல் என்கின்ற தலைப்பில் இதை பேசலாம்னு நினைக்கிறேன். காரணம், அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான சில பிரச்சனைகள், அதற்குரிய பின்னணி காரணிகள் நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் சமூகத்தை வாசிக்கக்கூடியவர்கள், சமூக பிரச்சனைகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அணுகக்கூடியவர்களுக்கு இது வெள்ளிடை மலையாக பல இடங்களிலே இதனுடைய காரணம் என்ன என்று புரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா வெறும் துன்பமாகவும் வெறும் கவலையாகவும் அல்லது வெறும் இன்பமாகவும் வெறும் சந்தோஷமாகவும் அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. நிரந்தர துன்பம் நரகம், நிரந்தர இன்பம் சொர்க்கம், இரண்டு கலந்ததுதான் இந்த உலகம் என்கின்ற அமைப்பில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இப்போ கவலைகள், வேதனைகள் என்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே மிகவும் மனிதனுக்கு பாரமான ஒரு விஷயம் எது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உள்ளத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய கவலை துன்பங்கள். எந்த அளவுக்கு போயிடுறாங்க, தற்கொலை. சமுதாயத்திலே தற்கொலையுடைய காரணிகளில் ஒன்றாக எது வரும், முதல் காரணம் அதாவது கவலை. அந்த கவலை எல்லை மீறுகின்ற பொழுது தற்கொலையில் போய் முடிவதை பார்க்கிறோம். அதை கவலை என்பது ஒரு மனிதனை சோர்வடைய செய்கின்ற விஷயம், ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துகின்ற, அதாவது மூர்க்கத்தனமாக உற்சாகப்படுத்துகின்ற ஒரு விஷயம் கோபம். அது உச்சகட்டத்தை அடைந்தால் இது தற்கொலை, அது கொலை. அது எதில் போய் முடியும், இன்னொருவனை கொலை செய்கின்ற இடத்துல போய் முடிவதை பார்க்கிறோம். எனவே உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வசாதாரணமாக அணுகிவிடக்கூடாது, சும்மா லேசாக என்ன செஞ்சிடக்கூடாது, அணுகிவிடக்கூடாது. நம்ம மார்க்கம் தெரிகிறது, குர்ஆன் சுன்னா தெரிகிறது என்பதனால் நம்ம நிறைய முறை நிறைய நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம். ஆனால் சரியாக நாம் இவைகளை அணுகாது விட்டால் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகளுக்கு பின்னால் இவைகள் இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு மேற்கத்திய உலகம் என்னெல்லாம் தேடுது, கவுன்சிலிங், எப்படி மனதை ஆறுபடுத்துவது, அதுபோல் என்னது அதாவது நரம்பியல், அதாவது கோர்ஸ்களை என்ன செய்கிறாங்க, அறிமுகப்படுத்தி அவைகள் மூலம் மனதை எப்படி ஆற்றுப்படுத்துவதெல்லாம் தேடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உள்ளத்தையும் அந்த உள்ளத்துக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை படைத்த இறைவன் இறக்கிய ஒரு மார்க்கத்தை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதிலே சொல்லப்படுகின்ற தீர்வு போல வேறு எந்த ஒன்றிலும் என்ன சொல்லப்படாது, இந்த தீர்வு வராது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த தற்கொலை என்கின்ற பகுதிக்கு போகின்றதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த விரக்தி, கவலை, சோதனை, சோர்வுகள், இவைகளை இஸ்லாம் எப்படி ஆற்றுப்படுத்துகிறது, அதே போல் இன்னொருவரை கொலை செய்கின்ற இடத்துக்கு போகக்கூடிய கோபம், அதே போன்ற ஆத்திரம், இதை எப்படி ஆற்றுப்படுத்துவது என்பதெல்லாம் குர்ஆன் சுன்னா தெளிவாக பேசுகிறது. நாங்கள் ஆங்காங்கே கேட்டிருந்தாலும் கூட அதை ஒழுங்கு முறைப்படி கேட்கிற நேரத்தில் சில பொழுதுகள் எங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டல் என்ன செய்யும், கிடைக்கும் என்பதனால் தான் இந்த தலைப்பை நான் விளங்கப்படுத்தலாம் நினைக்கிறேன். இது ஒரு அம்சம். இன்னொன்று, இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிக பாரமான ஹெவியான விஷயம் என்ன தெரியுமா, ஆனால் அல்லாஹு தஆலா அதை உலகத்தில் வைக்கவும் இல்லை, ஹெவியான ஒரு விஷயம், அதை நீக்குவதற்கு அல்லாஹு தஆலா முழுமையான ஒரு வழி இந்த உலகத்தை என்ன செய்யலை, வைக்கவில்லை. அது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, உச்சகட்ட சந்தோஷம், அவனால் அந்த இடத்துல நிற்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். ஆனால் அவன் என்னதான் நினைத்து விட்டாலும் அவன் அடைகின்ற சந்தோஷத்தை அவன் எந்த அளவில் அடைந்தானோ அதே அளவில் பிறருக்கு உணரச் செய்ய முடியாது. இது இந்த உலகத்தில் அல்லாஹ் எழுதிய ஒரு விதி. ஒருத்தன் சந்தோஷம் அடைகிறான் வைங்களே, உச்சகட்ட சந்தோஷம் அடைகிறான், அதே அளவில் இன்னொருவர் உணர வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவான். அதுக்காண்டி அவன் என்ன செய்வான் தெரியுமா, அவன் நல்ல தமிழ் தெரிஞ்சவன் வைங்களே, நல்ல மொழி தெரிஞ்ச வேண்டாம், உச்சகட்ட மொழியில் உள்ள நான் இப்போ அடைகிற சந்தோஷம் இருக்கு, அதை எனக்கு எப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லி என்ன செய்வான், என்னென்ன வசனங்களுக்கு எல்லாம் சொல்லுவான், அதுக்கு பக்கத்தில் ஒன்று சொல்லி இது மாதிரி நிறைய பேருக்கு என்ன செஞ்சு வந்துருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு முடிச்சிடுவான். அப்போ இவனுக்கு எப்படி இருக்கும், அதை வந்து இவன் இவன்லாம் உணர்வுள்ளவனா அப்படின்ற லெவல், அவனால் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து யார்கிட்ட பகிர்றது,
யாரிடத்துல சொல்லுவது என்பது பெரும் போராட்டம். அதான் உலகத்துல மிக கஷ்டமான விஷயம். ஒருவர் வந்து ஒரு பெரிய ஒரு சுற்றுலா போயிட்டு வராரு, அமெரிக்கா அங்கெல்லாம் போயிட்டு வரான்னு வைங்களே, வந்தவரை ரூம்ல அடைச்சி யார்கிட்ட அமெரிக்கா பத்தி பேசக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வைங்களே, அவனுக்கு அந்த அமெரிக்கா போனதுல எந்த சந்தோஷம் என்ன செய்யாது. அமெரிக்கான்னு சொல்றது காரணம் அங்க போறது நல்லது என்பதற்காக இல்ல, எல்லாரும் மனசுல அதுதான் பெருசாகிக்குது என்பதற்காக, சரியா? அப்படி போயிட்டு வந்தவனுக்கு எப்படி இருக்கும்னா, இதை யார்கிட்ட சொல்றது என்று அவனை அடைச்சி வச்சு அதை பத்தி நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னா எவ்வளவு பாரமாக இருக்கும், மிக பாரமாக இருக்கும். இதே நிலைமைதான் கவலையிலையும். ஒரு மனிதனுக்கு பாரம், துன்பம், கவலை அப்படி உச்சகட்டத்துக்கு வருகிறது. வருகிற நேரத்தில் நாம் அடைகின்ற கவலை, நான் அடைகின்ற துன்பத்தை இன்னொரு இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறான். சொல்ற நேரத்தில் அவன் என்ன எதிர்பார்க்கிறான், எனது கவலையை அவன் உணர வேண்டும் என்று பார்க்கிறான். இந்த உலகத்தில் உச்சகட்ட பாசமும் நெருக்கமும் உங்களில் உடையவராலும் ஒரு நாளும் நீங்கள் அடைகின்ற லெவலில் கவலை என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. அதான் இந்த உலகத்துடைய இயல்பு. அல்லாஹுத்தாலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தை எல்லா இடங்களும் அப்படித்தான் வைத்திருக்கிறான். நம்மை மிகவும் நெருங்கி பழகக்கூடியவராக இருப்பாரு தாய் தந்தை இருப்பாங்க, சகோதரர்கள் இருப்பாங்க, கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க, இவர்கள்ட்ட தான் பகிர முடியும். ஆனால் அவர்களிடத்திலேயே அவர்கள் உரிய உயரிய கவனம் உள்ளவர்களாகவும் மிகவும் சென்சிட்டிவான ஆக்களை ரஜுல் சுரூரியாக இருந்தாலும் கூட ஒரு நாளும் நாம படுகின்ற அளவுல கவலை, நாம படுகின்ற அளவுல சந்தோஷத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. இது உலகத்தில் மிக பாரமான விஷயம். இது இந்த உலகத்தில் மிகவும் பாரமான ஒரு விஷயம். எப்பொழுதும் எங்களது உணர்வுகளை முழுமையாக கொண்டு போய் யாரிடத்திலும் சேர்க்க முடியாது. ஓர் அவரவர்களுடைய திறமைக்கேற்ப ஓரளவு சேர்ப்பார்கள், ஆனால் முழுமையாக என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தத்துவத்தையோ அல்லது இந்த கன்செப்டை யார் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, மக்களில் விரக்தி அடைவார்கள். யாரில் விரக்தி அடைவாங்க, உம்மால விரக்தி அடைவாங்க, வாப்பால விரக்தி அடைவாங்க, மனைவியில விரக்தி அடைவாங்க, கணவன்ல விரக்தி அடைவாங்க, தம்பியில விரக்தி அடைவாங்க, நண்பர்ல விரக்தி அடைவார்கள், முதலாளியில விரக்தி அடைவான். ஏன், உத்தரம் புரிஞ்சுகிறாங்க இல்லையேன்னு சொல்லி புரிய முடியாது என்கின்றத அவன் என்ன செய்யல, உணர முடியவில்லை. அவனுக்கு ஒருவனுடைய கவலை எந்த அளவுக்கு உச்சகட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கான ரெஸ்பான்ஸை மற்றவர்கிட்ட எதிர்பார்ப்பான். ஆனா அவன் என்ன புரிஞ்சுக்கொள்ளும் சொன்னா, இந்த உலகத்தில் அந்த லெவலில் யாருக்கு என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்க கண்டுகொள்ள வேண்டும். நாங்க வாழ்க்கையில எப்படி பார்க்கிறோம், ஒரு மனிதர் பெரிய கவலையை கொண்டு போய் என்ன செய்வான், அவத்தோட சொல்லுவான், சொல்ற நேரத்தில் அவன் ரிஃப்ளெக்ட் பற்றி கேட்டுட்டு உடனே முடிக்க விட மாட்டாங்க. இடையில வரக்குள்ளே கொஞ்சம் இது நீங்க சொல்றீங்க, இதை விட பெரிய கவலையில நான் பட்டிக்கிறேன், கேளுங்க என்று அவன் கவலை என்ன செஞ்சிருவான், சொல்ல ஆரம்பிச்சிருவா. அதுக்கு போனவர் என்ன நினைப்பார் தெரியுமா, இங்க வராம இருந்ததுங்க மிகவும் கொஞ்சம் ஓரளவுக்காக ஆறுதலாக என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்குமே நினைப்பான். ஆனால் இதன் இந்த விஷயத்தை கிளியராக இருக்கணும்னா, இந்த உலகத்தில் இந்த லெவலை, அதாவது ஒரு மனிதனுடைய உணர்வுகளை அவன் அடைகின்ற அதே வேகத்தில் இந்த உலகத்தில் எவராலும் என்ன செய்ய முடியாது, உணர முடியாது. ஆனால் அவனுக்கு ஒன்றை மட்டும் உணர முடியும், அவனுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருந்தால் அதை பகிர்வதன் மூலம் அவன் என்ன செய்ய முடியும், அதை ஒப்பிட்டு அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு வகையில் அறிந்து கொள்ள முடியாது. எனவே எப்பொழுதும் இந்த உலகத்துடைய கவலைகளுக்கு நாம் பல காரணங்களை பார்க்கிறோம். இப்போ நான் விரித்து சொல்ல நினைக்கிறேன், பல காரணங்களை பார்க்கிறோம். ஒன்று, இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலையுடைய பின்னணிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இளம் வயசில் அவர்களுடைய அறிவுக்கேற்ப கவலை இருக்கும். நான் கவலை இப்போ தனியாக பேசியிருக்கிறேன், அவர்களுடைய அறிவுக்கேற்ப என்ன செய்யும், கவலை இருக்கும். எவ்வளவுக்கு அறிவு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை கவலைப்பட மாட்டான், ஏன்னா அவனுக்கான முடிவு தெரியும், இது இப்படித்தான் போகும், இது இவ்வளவு தான். அதனால தான் பாருங்க, 60 வயசுல ஒருவன் படுற கவலையும் 20 வயசுல ஒருவன் படுற கவலையும் வித்தியாசம். 20 வயசு உள்ளவன் அழுகிறதெல்லாம் பார்த்து 60 வயசுல என்ன செய்வான், அநியாயமா என்ன செய்யறான், அழுதுகின்றிருக்கிறான் அவன் நினைப்பான். என்ன நினைப்பான்னா, அவர் அனுபவத்தை தாண்டி எங்க போயிருப்பாரு, 60ல இருப்பாரு, இதுக்கெல்லாம் நான் அழுதுரிக்க கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல என்ன செய்வாரு, அவர் இருப்பார். இதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டிருக்க கூடாது என்ற இடத்துல அவர் என்ன செய்வாரு, இருப்பார். ஏன்னா அவர் அனுபவங்களை தாண்டி வந்து அறிவு வளர்ந்திருக்கும். ஆனால் சிறிய வயசுல என்ன செய்யும், அது இருக்காது. அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த கவலை சம்பந்தமான ஒரு உரையில் ஒரு உதாரணம் சொன்னேன். சிறிய வயசுல இந்த சின்ன பிள்ளைகள் வந்து கடைகளுக்கெல்லாம் போற நேரங்கள் எல்லாம் வந்து இந்த விளையாட்டு டொய்ஸுகள்லாம் காட்டி தந்தைகிட்ட வாங்கி கேட்பாங்க. தந்தை என்ன செய்வார், அது வானா இது வானான்னு போயிட்டு இருப்பார், 10 வாங்கிட்டு இப்போ 20 வாங்கி கொடுக்க மாட்டாரு. அந்த வயசுல என்ன வெறி வரும் தெரியுமா, வளர்ந்து சம்பாரித்து இதைத்தான் வாங்குவேன், எது அந்த அந்த இதெல்லாம் வாங்குவேன்னு இருப்பான். ஆனால் அவன் வளர்ந்து எவ்வளவோ இருக்கும் ஒன்றும் வாங்க மாட்டான், வேஸ்ட்னு முடிவு எடுத்துருவான். என்ன நினைப்பான், 25 வயசுல டோட்டல் பொருளாதாரம் இருக்குது, இது அணியாமல் இதை வாங்கக்கூடாதுன்னு, இதுக்காக வேண்டியா நம்ம அப்பையே சபதம் எடுத்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல என்ன செய்வான், இருப்பான். வாப்பா டிவி பார்க்க வானான்னு சொன்னால் அவன் படுற அந்த கவலையில் முதல் லட்சியம் என்ன, டிவி வாங்குறது தான், அதை முடிவோடு தான் இருப்பான். ஆனால் அவன் சம்பாரிச்சோடனே டிவி வாங்க போகிறது இல்லை, ஏன்னா அவன் அறிவு என்ன செய்யும், வளர்ந்திருக்கும், அறிவுக்கேற்ப கவலைப்படை. இப்போ இளைஞர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இன்றைய இளைஞர்களுடைய கவலைகளாக சில நியாயமான கவலைகளும் இருக்குது, நியாயமற்ற கவலைகளும் இருக்குது. எல்லா விஷயத்திலையும் அறிவுக்கேற்ப கவலைப்படுதல். என்ன நியாயமற்ற கவலைகள்,
யாரோ பார்க்காமல் சென்றது, யாரோ சட்டை செய்யாமல் சென்றது, யாரோ பதில் சொல்லாதது, இதான் இன்றைக்கு இளைஞருடைய கவலைகள். அந்த கவலையை வச்சுட்டு அவனுக்கு ஆறுதல் தேடுறான். ஆறுதல் தேடினா அவனுக்கு எழுதப்பட்டது போல சினிமா என்ன செய்யுது, ரெடியா இருக்குது. உனக்குள்ள நாலு பாட்டு, உனக்குள்ள அஞ்சு பாட்டு, ஹெட்போனை அடிச்சு பைத்தியகார மாதிரி என்னது தெரிய வேண்டியது. அந்த நேரத்தில் ஒரு தாய் தந்தை என்ன பார்ப்பாடி, உன்னுடைய எதிர்கால நாசமாக போகுது, உன்னுடைய எனது வருங்கால நாசமாக போகுதுன்னு சொல்கிற நேரத்தில் உணர்வு இல்லாதவர்கள் யாரு, தாய் தந்தையும் தம்பி சகோதரர்கள் சொந்தங்கள் எல்லாரும் யாரு, உணர்வற்றவர்களாக அவனுக்கு என்ன செய்கிறான், அவனுக்கு விளங்குது. காரணம் என்னன்னு சொன்னால் அவனது கவலையை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற அந்த சிந்தனையில் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களை. எனவே இளைஞர்களுடைய ஒரு கவலை, தொழில் இல்லாத ஒரு கவலை. சில இளைஞர்கள் படித்துக் கொண்டிருப்பாங்க, நியாயமான கவலை என்று சொல்கிறேன், படித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த சமுதாயத்திலுள்ள அவர்களுடைய பொருளாதார நிலையும் சமுதாயத்தோடைய பெற்றோர்களின் நிலையும் இவனால் படிப்பை கொண்டு போக முடியாத லெவலில் என்ன செய்யும் இருக்கும், தொழிலுக்கு போய் கொண்டிருப்பான். அந்த வயசில் அவன் என்ன கவலைப்படுவான் தெரியுமா, அந்த வயதில் போகிற படிக்கிற பிள்ளைகளை பார்த்து என்ன செய்வான், கவலைப்படுவான். அப்போ இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளுடைய காரணிகளை சொல்கிறேன், நியாயமான கவலைகள் நியாயமற்ற கவலைகள். திருமணம் முடித்த பின்னால் கணவன் மனைவி, இன்றைக்கு நான் இது ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்வு சொல்ல முடியாது விட்டாலும் நான் முதலாவது பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஹதீஸ்களிலிருந்து நிறைய முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறேன். இந்த நிலைமை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் முடித்த பின்னால் கணவன் மனைவி நெடுங்க, கணவன் மனைவி மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய கட்டங்கள், மனைவி கணவன் மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய கட்டங்கள் என்ன ஆகிறது என்று சொன்னால், கணவன் என்னை புரிந்து கொள்கிறார் இல்லை, அல்லது மனைவி என்ன நினைக்கிறா, கணவன் புரிந்து, கணவன் என்ன நினைக்கிறான், மனைவி என்னை புரிந்து கொள்கிறார் இல்லை என்ற நேரத்தில் கவலை என்ன செய்யும் உள்ளத்தில் வளரும். கணவன் மனைவிக்குள் இன்றைய முக்கியமான பிரச்சனைகளை இது உண்டு, கவலை வளர்ந்து கொண்டே இருக்கும். உம்மாட்ட சொல்ல முடியாது, வாப்பாட்ட முழுசாக செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த நிலவில் கணவனும் மனைவியும் போய்கின்றிருக்கிறாங்களா, அந்த நேரத்தில் தான் ஷைத்தான் தனது முழு திட்டங்களையும் தீட்டுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் அர்ஷை தனது அர்ஷ் அப்படின்னா தனது சிம்மாசனத்தை கடலில் வைக்கிறான். வச்சு ஒவ்வொரு ஷைத்தானாக, நான் அவனோட தொழிலில் தானே வழிகெடுப்பது, அப்போ ஒவ்வொரு சைத்தானாக அழைத்து நீ என்ன செஞ்சாய், அவன் இப்படி இப்படி செஞ்சேன், ஒவ்வொருத்தரையும் அப்படி ஒதுக்கிட்டு வருவான். ஒத்த சொல்லுவான், ஃபர்ரக்து பைன, அதாவது நான் வந்து கணவனுக்கும் பைனல் மரையோ சௌஜி, கணவனுக்கும் மனைவி கடலை நான் செஞ்சுட்டேன், பிரிவு ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்வான். அவனை நெருக்கி வச்சு கிரீடம் அணிவிப்பான். யாரு, சைத்தான். என்ன செய்வான், அவனுக்கு கிரீடம் அணிவிப்பான். அந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் எதை கற்றுக்கொண்டார்கள், மா யுஃபர்ரிகு பிஹி பைனல் மரை வஸௌஜி, கணவன் மனைவியை பிரிக்கக்கூடியதை என்ன செய்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். அப்போ எது ஹை லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள், இதை கற்றுக்கொள்வார்கள், அதைத்தான் என்ன செய்வாங்க, செய்வார்கள். அப்போ கணவன் மனைவியை பிரிக்கிறது என்பது இருக்கிறதே ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிலேயே மிக கெட்டவர்கள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரவா, யாரு, யுஃபர்ரிகூன அதாவது பைனல் அஹிப்பா, நேசர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவி மட்டுமல்ல நட்பு இப்படி இருக்கிற இவர்களுக்கு இடையில பிரிவு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களே அவர்கள் தான் மிக மோசமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி கட்டங்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த நடுநிலை வகிக்கிற பேரில், நட்பு என்ற பேரில் நெருக்கமாக இருக்கின்றவர்கள் கவலைகளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய உள்ளங்கள் என்னது கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி, கவுன்சிலிங் அல்லது கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி வெளியெடுக்கிறது, எப்படி என்ன மாதிரி லைஃப் எல்லாம் போகுது அப்படி கேட்டால் என்ன முடிவு வரும், எல்லா கவலைகளோடு தான் போகுது, ஒன்றும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்றது. அப்படியா, என்ன மாதிரி போ, இப்படி எடுத்தான்வைங்களே, கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக பெண்கள் நினைக்கிறாங்க, அல்லது யார் நினைக்கிறார், கணவன் நினைக்கிறார், கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக. இந்த கவலைகளை இப்படி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் யார் தன் கவலையை கேட்கிறானோ அவர்கள் மீது இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு, இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹப்பப இம்ரஅதன் அலா ஜௌஜிஹா லைஸ மின்னா, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅதன் அலா ஜௌஜிஹா, அதாவது மனைவிக்கு எதிராக, கணவரை யார், கணவனுக்கு எதிராக யார் மனைவியை திருப்புகிறாரோ அவர் என் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. அன்புள்ள சகோதரர்கள் அப்படி நினைத்து பாருங்கள், இன்றைக்கு கவலைக்கு ஆறுதல் என்ற பெயரில் இந்த பகுதி என்ன செய்து போகுது, கவலைக்கு ஆறுதல். இதில் அறிவு கட்டவர்கள் மார்க்க வழி இல்லாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நமக்கு ஆறுதலுக்கு ஒரு வழி கிடைச்சிட்டு அப்படின்னு என்ன செய்யறாங்க, அவைகளை தாங்க நினைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்தில் மனைவி மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவனாக ஒன்றில் தாய் தந்தை அல்லது அவருடைய சகோதரர்கள் அல்லது கணவன் தான் இருப்பான், வேற யாரும் உலகத்தில் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். கணவன் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக அந்த மனைவியும் அந்த தாய் தந்தையும் தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. விதிவிலக்காக எங்கேயோ ஒரு நாலு விஷயம் இருக்கலாம், இருப்பார்கள். இதை முதலாக நினைக்கணும், யார் தனக்கு பிரச்சனை என்று நினைத்து கவலை என்று நினைத்து முறைப்பட நினைக்கிறார்களோ
அவர்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் உள்ளவர்கள் நினைக்கிறோம். முதல்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் உண்டாக்கி இருக்கிறான். உங்களுக்கு மத்தியில் இறைவன் விதியாக்கி இருக்கிறான், நேசத்தையும் கருணையை விதியாக்கி இருக்கிறான். அப்படி இருக்கிற நேரத்தில் உலகத்தில் யாரும் வந்து என்ன செய்ய முடியாது, அந்த ஆறுதல் நடத்தப்பட முடியாது. ஆனால் கவலைக்கு ஆறுதல் என்கின்ற அந்த தேடல் தான், ஆறுதலுக்கு இங்கே தான் வழி இருக்கிறன்ற தேடல் தான், சரியான அறிவின்மை தான் அங்கே கொண்டு போய் என்ன செய்யுது வைக்குது, கடைசியில் குடும்ப பிளவுக்கு காரணமாக என்ன செய்யுது மாறுது. இளைஞர்களுடைய ஒழுக்க கேட்டுக்கு பின்னால் கவலைக்கு ஆறுதல் என்ன வழி, அந்த தேடல் தான் இருக்குது. இரண்டாவது, இளைஞர்களுடைய விரக்தி நிலைக்கு பின்னால் கவலைக்கு ஆறுதலுக்கு என்ன வழி, அதுதான் நிற்கிது. கணவன் மனைவியுடைய பிரிவுகளுக்கு பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவது இந்த நடுவராக வரக்கூடியவர்கள். யாரு நடுவராக வரக்கூடிய நட்புகள் தான் பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள என்ன காரணம், கவலைகளை வைப்பது, கணவன் பிஸி, அவர் அவனோட வேலையில் இருக்கிறாரு, தன்னை உணர்வுகளை சொல்வதற்கு அவருக்கு டைம் இல்லை. அதற்காக வேண்டிய அர்த்தம் அவருக்கு மனைவியை பற்றி சிந்தனை இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவி என்பதனால் என்ன செய்யறாரு, சட்டை செய்யாம போய் கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு முடிவு எடுப்பான்னு எந்த கணவன் என்ன செய்ய மாட்டான், நினைக்க மாட்டான். அதே மாதிரிதான் மனைவியும், மனைவியும் சில நேரங்கள் என்ன கணவன் விஷயத்துல சட்டை செய்யாம இருந்து கொண்டிருப்பாங்க தன் கணவன் என்பதனால. அன்புள்ள சகோதரி, இந்த மாதிரி நேரங்களில் தங்களது கவலைகளை தீர்ப்பதற்கு என்ற பேர்ல என்ன செஞ்சிடறாங்க, யாரு தந்த குடும்பத்தின் மீது நம்பிக்கை உள்ளவராக கருதப்படுகிறாரோ அவர்கள்ட்ட ஆறுதலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிச்சா நல்லவராக இருந்தால் நல்ல வழிகாட்டுவார், கெட்டவராக இருந்தால், கெட்ட எண்ணம் உடையவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்துடைய பிரிவினைக்கு முதல் காரணமாக என்ன செய்வார், அவர் மாறுவார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இது இரண்டாவது நிலை. மூணாவது நிலை, இந்த சமுதாயத்தில் ஆறுதலுக்கு வழி தெரியாமல் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்ல வருகிறேன். மூன்றாவது என்ன தெரியுமா, சமுதாயத்தின் வறுமை. வறுமை இருக்கிறது கவலையில் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் குழந்தை கொலை, சிசு கொலைக்கு பின்னால் என்ன செய்கிறது, வறுமை இருக்கிறது. சிசு கொலைக்கு பின்னால வறுமையும் ஒரு காரணம். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொல்ல வேண்டாம், நாங்கள் தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிக்கிறோம். கொல்ல வேண்டாம் என்னது, மின் இம்லாக், எதிலிருந்து காரணமாக, அதாவது வறுமையின் காரணமாக நீங்கள் கொல்ல வேண்டாம், ரிஸ்க் எங்களுடைய பொறுப்பு என்று சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்போ வறுமைக்கு பின்னால அதற்குரிய ஆறுதலுக்கு வழி தெரியாமல் குழந்தை கொலை, பலவிதமான தற்கொலை, அது மாத்திரமல்ல குடும்ப பிரிவுகள், அது மாத்திரமல்ல வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா நிம்மதியற்ற வாழ்க்கை, இதெல்லாம் எதனால் உருவாகிறது, ஆறுதலுக்கு வழி தெரியாமல். இன்னும் சொல்ல போனால் இரண்டாம் நிலை அடைந்து, தாழ்ந்த நிலை அடைந்து, தன் சுய கௌரவத்தை விட்டு கொடுத்து மற்றவர்களுடைய காலில் விடுற அளவுக்கு எது மாத்துது, வறுமை மாற்றுவதை நாம் என்ன செய்கிறோம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். நான்கு, நோய். நோய் இருக்கிறதே உலகத்திலே மிகப்பெரிய விரக்தி உண்டாக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நோய். ஏனென்றால் என்னதான் இந்த உலகம், அதாவது வெளிப்படையாக பார்க்கிற நேரத்தில் சுயநலமற்ற வாழ்க்கை தான் சிறந்ததாக இருந்தாலும் இந்த உலகம் சுயநலத்தில் தான் இயங்குது, இந்த உலகம் சுயநலத்தில் தான் இயங்குது. ஏன், தாய் தந்தை அவர்களோட எவ்வளோ வரைக்கும் உறவு வச்சுக்கிறாங்க, அவர்கள் இவர்களுக்கு தேவை இருக்கும் வரைக்கும், இவர்கள் அவர்களுக்கு தேவை இருக்கும் வரைக்கும், தேவை இல்லாத நேரத்தில் என்னதான் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் அவங்கள போய் சந்தித்து பேசுறது மட்டும்தான் எங்களுக்கு உள்ளதே வழி, வேறு எதுவும் இருக்காது. சொத்தை பிரித்தாச்சு, எல்லாம் முடிஞ்சுது, இன்னும் உம்மை வாப்பான்னு அந்த உறவில் பார்த்துட்டு வந்தா தான், மற்றபடி வேறு எதுவுமே என்னது இல்லை. அதனால் நம்மளுக்கு ஃபோன் பேசுறது கூட பிஸி ஆகிக்கிறோம், யாரோட, தாய் தந்தைக்கு ஃபோன் பேசுறதுக்கு நம்ம பிஸி. ஏன்னா அவங்க வேலை பளுவில் அவங்க எக்ஸ்ட்ரா பகுதி, அதாவது ஒரு இருந்தால் பேசுவோன்ற லெவலில் உள்ளவங்க. அதனால் வீட்டுக்கு வந்தால் கூட, நாட்டுக்கு போனால் கூட ஒரு கிழமையில் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க, இங்கேருந்து கால் பண்ணுறாங்கன்னு வந்த பிஸியில் சந்திக்க கிடைக்கல, பொறவு நான் என்ன செய்கிற வந்து சந்திக்கிறேன் அப்படி என்றால் உனது எஜெண்டாவில் தாய் தந்தை கடைசி லெவலுக்கு மாறிட்டாங்க. ஆனால் சொத்து பங்கீடோ வேறு வேறு உறவு இருந்தால் என்ன செய்வாங்க, போய் பார்த்துருப்பாங்க. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, சமுதாயத்தில் யார் தேவையற்றவர்களாக அல்லது அவர்கள் மீது எங்களுக்கு தேவையில்லாத லெவல் வருவதோ அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள். அப்படி ஒதுக்கப்படுகின்ற லெவலில் உள்ளவங்க நோயாளிகள். நோயாளிகள் இருக்கிறாங்களே இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களே, அந்த நோயாளிகளை யாரெல்லாம் நிரந்தர நோயாளிகளாக மாறிவிட்டார்களோ, ஒரு கேன்சரால், ஒரு வேறொரு பிரச்சனையால் ஒரு நிரந்தர நோயாளிகளாக மாறிவிட்டார்களோ, ரெண்டு நாள் அஞ்சு நாளில் குணமாகி வர வர ஒரு நாளைக்கு 50,000 போய் பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் வருடாந்தத்துக்கு நோயாளி ஆகிட்டான் வைங்களேன், எத்தனை நாளைக்கு தான் நம்ம கொடுக்கறது என்று விரக்தி அடைவதை நம்ம பார்க்குறோம். அப்படி என்றால் அவர்களுடைய பின்னால் எப்படி தெரியுமா இருக்கும், அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கருணை கொலை. அதுக்கு பேர் வச்சுக்கிறது வாழ்றதை விட அவனை சாகடிச்சிருந்தது அவனுக்கு நல்லது, உனக்கு பார்க்கலாது அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா, உனக்கு பார்க்க முடியாது அதனால் சாகடித்து விடுவது சிறந்தது அப்படின்னு நினைக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அன்புள்ள சகோதரர்களை, பின்னால் என்ன இருக்குது, ஆறுதல் அவர்களுக்கு வழி என்ன, அப்போ அவங்களுக்கு என்ன தீர்வு, அவர்களுக்கு மனிதர்கள் இல்லாமல் வாழ முடியாதா, இதுகள் நம்ம நினைக்க வேண்டிய மிக முக்கியமான சமூகத்துடைய பகுதிகள். வறுமை, நோய்,
அது மாத்திரமல்ல இப்ப சொன்னது மாதிரியான அதாவது கணவன் மனைவி பிரச்சனைகள் இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு பட்டியல் எடுத்தால் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சோதனைகளுக்கு பின்னால் அவர்கள் தேடக்கூடிய ஆறுதலுக்கு என்ன வழி? அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரம் இது அல்லாமல் நான் சொன்ன இந்த விஷயம் அல்லாமல் ஆயிரம் சோதனைகள் ஆயிரம் கவலைகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லா கவலைகளையும் நம்ம இரண்டாக பிரிக்கலாம். அர்த்தமற்ற கவலைகள் என்ற ஒரு பகுதி, அர்த்தம் உள்ள கவலைகள் என்ற ஒரு பகுதி. ஆனால் இந்த ரெண்டு விஷயத்திலே மனிதன் தேடக்கூடிய பகுதி ஆறுதல். இப்போ மனிதன்ட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் இந்த இஸ்லாம் சேர்க்குது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இந்த கல்பையும் அந்த கல்பில ஏற்படக்கூடிய தகல்லுபுகள், தகல்லுபன என்ன, அந்த கல்புடைய பிறழ்வுகளுக்கான காரணமாக இருக்கக்கூடியவைகளுக்கும் ஒரே ஆறுதல், அதை படைத்தவனுடைய ஆறுதல் தான். அதை படைத்தவனுடைய ஆறுதல் தான். இந்த உலகத்தில் எவரும் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்தை அடைய முடியாது. ஓரளவு வேண்டுமென்றால் புரிந்து கொள்கின்றவர் என்று நெருக்கலாமே தவிர, இந்த உலகத்தில் அதற்கு முழுமையாக கிடையாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் மனிதனுடைய அந்த கவலை சம்பந்தமான ஒரு அழகான ஒரு செய்தி. எப்படி ஒருவனுடைய கவலை ஒருவனுடைய வாழ்க்கையை சிதறடிக்கும், ஒருவருடைய வாழ்க்கையை ஒன்று சேர்க்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அழகான செய்தி, அதாவது ஜுஹுத் வர் ரகாயிக் என்கின்ற நூலில் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய அறிவிப்பு, மன் தக்குனி துன்யா ஹிய நியத்துஹு வ அக்பர் ஹம்மிஹி, யாருடைய எண்ணமாகவும் கவலையாகவும் இந்த உலகம் இருக்கிறதோ, அக்பர் ஹம்மிஹி, அவருடைய முழு சிந்தனை எதில் இருக்குது, இந்த இது இப்போ கொடுக்கலையே, அதை எழுதலையே, அதை வாங்கலையே, அந்த பிஸ்னஸ்குள்ளே பாயலையே, இது நடக்கலையே, இது பெயிண்ட் அடிக்கலையே, இந்த இதான் வாழ்க்கை ஃபுல்லாக விடிஞ்சதுலேருந்து என்னது, இது மவுத் அந்த தூங்கும் வரைக்கும் இதுதான் யோசனைன்னு வைங்க, கனவுலையும் அதுதான். இப்படி ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கார்னு வைங்களே, யாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதோ அல்லாஹு தாலா என்ன செய்வான்னு சொன்னால், ஜஅலல்லாஹு அல் ஃபக்ர பைன ஐனைஹி, தேவையை வறுமையை அல்லாஹ்வுடைய கண் முன்னால் வைத்திருப்பான். தேவையையும் வறுமையை அல்லாஹ்வுடைய கண் முன்னால் வைத்திருப்பான். ஏன், அவர் எப்பையும் அது இல்லையே இது இல்லையேன்னு வாழ்றவர். அதனால் அல்லாஹு தாலா எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னுக்க வைப்பான், எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பான். இந்த முன்னால தேவையை கொண்டு வந்து வைக்கிறதும் எடுக்கிறதும் யாரு, அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்வான்டா, அவனுக்கு பத்தை காட்டி பதினஞ்சை காட்டாமல் இருந்தால் சந்தோஷமா இருக்கிறான். இன்றைக்கு அல்லாஹு தாலா கதிரில் எத்தனையோ விஷயத்தை மறைச்சி வச்சுக்கிறான், அதனால தான் நிம்மதியாகிக்கிறோம். கதிரை பார்க்க ஆசை நிறைய பேருக்கு இருக்குது. கதிர் உள்ள விஷயம் என்னண்டு, பார்த்தா நல்லதை மட்டும் பார்க்க மாட்டோம், கெட்டதையும் சேர்த்து பார்ப்போம். அல்லாஹ் மறைச்சதுல நன்மை இருக்கு, அதனால தான் நிம்மதியாக வாழ்றோம். 60 வருஷத்துக்கு என்ன நடக்க போகணும்னு பார்த்தா இப்போ நிம்மதியாக இருப்போமா, இருக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் மறைக்கிறது நியமத். ஆனால் இந்த மாதிரி நடக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, உலகமே கவலை என்று வாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் முதலாவது என்ன செய்வான்னு சொன்னால், கவலையை வந்து ஆறுதல் படுத்துகிற வழிகளில் மிக முக்கியமான அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படைகள், அல்லாஹ் என்ன செய்வான்னா வறுமையை கொண்டு வந்து முன்னால் வைப்பான். என்னென்னலாம் தேவை உனக்கு, அவனுக்கு முடியாது. அவன் எப்படி அல்லாஹு தாலா வச்சுக்கிறான், சில மக்களுக்கு நீங்கள் பார்க்கலாம், வீடு அழகாக கட்டி பல கோடியில் அழகாக கட்டி முடிஞ்சுது, அப்போ அவனுக்கு நிம்மதி இருக்காது, எங்கேயோ ஒரு இடத்துல கோடு விழுந்துது, அதை பார்த்துட்டு அவன் உள்ள என்ன டென்ஷன் தெரியுமா அவனுக்கு, சார் கோடு அடிச்சு இவ்வளோ அழகாக பெயிண்ட் அடிச்சோம், யார் அடித்தா இதை கூட, வீட்டு ஃபுல்லாக கலக்க அந்த ஒரு கோட்டில் விளங்கி தான், வீடு இல்லாதவன் கூட நிம்மதியாகிக்கிறான், கோடு வந்ததெல்லாம் என்ன செய்கிறான், அவன் பெரிய டென்ஷனில் இருப்பான், அதுக்காக வேண்டி பெயிண்ட் இது கோல் பண்ணி அதுக்கு செஞ்சு என்ன செய்யலாம், என்ன பெயிண்ட்டை அடிக்கலாம்னு முழு வீட்டுக்கு மாற்றிட்டாச்சு, நிறம் மாறணுமே அதுக்காக வேண்டி மாற்றிட்டாரு. அல்லாஹ் பாருங்க, சுபஹானல்லாஹ், இதை ஒரு சிம்பிள் எடுக்கலாமா இல்லையா, எடுக்கலாம், ஆனால் அவனால் முடியாது, எங்களுக்கு முடியும், ரோட்டில் போகிறவன் எப்படி போவான் தெரியுமா, உன் படுற பாட பாருங்கள் என்ன, அப்படித்தான் நினைப்பான். ஒரு விஷயத்தில் அப்படி டென்ஷன் ஆகிறவங்க நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த கிரில் வைப்பாங்களே அதில் அவனுக்கு அப்படி நேரம் வச்சா பிடிக்குதுல, அதனால் அது எவ்வளோ கொடையை ஏழுமோ விளங்கிட்டா, அதை எப்படியெல்லாம் மாற்ற ஏழுமோ, அதுக்காக வேண்டி 5 நாளை செலவழிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அல்லாஹ்வுத்தால அப்படி தான் கொடுப்பான். ஏன் தெரியுமா, அக்பர் ஹம்மிஹி அத்துன்யா, எது இருக்குது, மிகப்பெரிய கவலையாக அவனுக்கு உலகம் இருக்குது, அல்லாஹ் நிறைய கொண்டு வந்து சேர்ப்பான், கவலைப்படுறதுக்கு என்ன செய்யுது நிறைய இருக்குது, சேர்த்துட்டு என்ன செய்யுது, அந்த முயற்சி எல்லாம் பிரிச்சிருவான். ஏன்னா உலகத்தை தேட போனோம்னு முயற்சி பிரிஞ்சிடும், அதனால அவனுக்கு என்ன நடக்க மாட்டா, ஒன்றில் ஈடுபாடு இல்லாம பலவிதமான துறைகள் அவன் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஆனால் ஒமன் தக்குனில் ஆஹரஹிய நீயத்து அக்பர் ஹம்மிஹி, யாருக்கு முழு லட்சியமாக மறுமை இருக்கிறதோ அல்லாஹ் என்ன செய்வான்டா, அவருடைய உலக தேவைகள் அப்படியே ஒன்று சேர்த்து முன்னால் வச்சு, அதாவது சிலதை மறைச்சிடுவான், முயற்சியை உண்டாக்கிடுவான். முயற்சி அவருக்கு எது செய்வார் தெரியுமா, ஒன்றுக்கு மட்டும்தான் அவருக்கு முயற்சி இருக்கும், அதை அவர் திருப்தி காணுவார், அதை அடைஞ்சிருவார். அல்லாஹு தாலா இந்த வேலையை செய்வான்,
ஜஅல் அல்லாஹு கினாஹு பைன ஐனைஹி, அவர் எல்லாமே உள்ளவர் மாதிரியான திருப்தி அவட கண் முன்னால் அல்லாஹு தஆலா வைப்பான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்படி தெரியுமா? ஒருவர் இங்கே இருந்து அதாவது இந்த ரியாத் போறாரு. இவரோட லட்சியம் என்ன? ரியாதுக்கு போறது அவரோட லட்சியம். போற வழியில் அவர் சாப்பிடணும், குடிக்கணும், பாத்ரூம் போகணும், தூங்கணும், இது லட்சியம் அல்ல. இது என்னது? லட்சியம் அல்ல. யார் ரியாத் ஒரு இடத்துல போய் தூங்கணும் மட்டும் லட்சியத்தில் போறாரோ அவர் என்ன செய்ய மாட்டாரு? ரியாதையோட அவருக்கு தூங்குறதான் டார்கெட்டாக இருக்கும். இப்போ இவருக்கு போறது ரியாத் தான் நோக்கம். இடையில ஒரு இடத்துல தூங்குவோமான்னு ஒரு எண்ணம் வருது, ஆனால் போக முடியாது அப்படின்ற ஒரு லெவல் வந்து இந்த டைமுக்குள்ள போக முடியாது. என்ன செய்வாரு? கொஞ்சம் முகத்தை கழுவியெல்லாம் செஞ்சு போட்டு போகத்தான் ஆரம்பிப்பாரு. ஏன்? அல்லாஹ்வோட முயற்சியை உண்டாக்கிட்டான். ரியாது போறது மட்டும்தான் அவரோட லட்சியம். அதனால அவர் தூங்கவும் செய்வாரு, சாப்பிடவும் செய்வாரு, ஆனா லட்சியத்தை மிஸ் ஆக மாட்டார். யார் இந்த போற நோக்கத்துல இடையில 1000 லட்சியங்களை உருவாக்கி கொண்டாரோ அவர் உரிய நேரத்துக்கு போக மாட்டாரு, இந்த நிம்மதியான செஞ்சிக்க மாட்டாரு, தூங்கி இருக்க மாட்டார். அதான் நடக்கும். இதான் மறுமையை யார் லட்சியமா வச்சாரோ அவர் சாப்பிட்டிருப்பாரு, குடிச்சிருப்பாரு, வாழ்ந்திருப்பாரு, வீடு கிடைச்சிருக்கு, நல்லா இருந்திருப்பாரு, ஆனால் கவலை இல்லாம ஒரு நிம்மதி அவர் இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு. யார் இதை லட்சியமா வச்சுக்கிட்டு இருந்தாரோ அல்ல இதுல பிரிச்சிருவான், உண்டை விட்டா உண்டு வந்து கண்டே இருக்கேன். சிலரை பாருங்க, இன்ஷா அல்லா பள்ளிக்கு வரணுமப்பா, இந்த பயானுகளுக்கெல்லாம் வரணும், வீடு கட்டி கட்டிக்கிறேன், அதனால நம்மளுக்கு வர கிடைக்கல, இன்ஷா அல்லா வீடு கட்டி முடிஞ்சிடும். 20 வருஷமா கட்டுறாங்க, பணம் இல்லாததுக்கல்ல, அத்தி வாரத்துக்கு 1 வருஷம் விளங்கிட்டா ஃபுல் அப்படி ஆரம்பிக்கணும். அதுக்கு ஒரு ஜக்காத்து கொடுங்க என்று சொன்னா அதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க தெரியுமா? ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு முதலாவது ஜக்காத்து கொடுத்தா தொழணும், தொழுகுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். விளங்கிட்டா நம்ம தொழலை என்ன, அதனால இன்ஷால்லா தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஜகாத்து கொடுக்கணும். பாக்குறமா இல்லையா? சமுதாயத்துல என்ன கவலை? உலகத்தை அல்லாஹ்வுத்தால என்ன செஞ்சிட்டான், அப்படியே சேர்த்து வச்சுக்கிறான் அவருக்கு. நீ பார்க்க பார்க்க உனக்கு முடியாது, மௌத்து வரைக்கும் வீடை கட்டி முடிச்சுட்டு அவர் மௌத்தாகிறாரு, பிள்ளைகள் வாழுது. விளங்கிட்டா? உலகத்துல பிள்ளைகள் இரண்டாம் நிலை தான், முதல் நிலை எங்களுடைய நிலை தான். மனிதன் என்னதான் சொல்லிட்டாலும் அதான் முதல் நிலை. அன்புள்ள சகோதரர்களை, எனவே கவலைகள் எமது முயற்சிகளுக்கேற்ப பிரியும், கவலைகள் எமது முயற்சிகளுக்கேற்ப பிரியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கவலை ஆறுதல் படுத்த இஸ்லாம் சொல்லக்கூடிய முதல் வழி இல்ம், அறிவு, சரியான அறிவு, மார்க்க அறிவு எங்கள்கிட்ட என்ன செய்யணும்? இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவர்கள் சரியான இடத்திலே இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் மூமின்களை பார்த்து எப்படி சொல்றான்? லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அச்சமும் இல்லை, கவலைப்பட மாட்டாங்களா? மூமின்கள் கவலைப்படுவார்கள். அவருடைய கவலை எப்படி ஆயிருக்காது? எல்லை மீறாது. அவங்களுக்கு தெரியுது, அத்துன்யா தஸூல், இந்த உலகம் என்ன செஞ்சிடும், நீங்கி போய்விடும் என்கின்ற பதிவு அவர்கள்ட்ட இருக்கா. இல்மை கொடுக்கணும். முதலாவது என்ன கொடுக்கணும்? இல்மை கொடுக்க வேண்டும். அறிவை ஒரு மனிதன் கொடுக்கப்பட்டுட்டான் சொன்னா நிறைய கவலைகள் நீங்கும். அறிவு கொடுக்கப்பட்டான்னு சொன்னால் அவனுக்கு நிறைய கவலைகள் என்ன செய்யும்? நீங்கும். ஒரு விஷயத்தை பற்றிய மார்க்க அறிவு அவன்கிட்ட தெளிவாக இருக்கு. இது எங்கே போய் முடியும்? இது எப்படி போகும்? இந்த இழப்பு என்ன? இது எதில் நடக்கும்? அப்படி என்ற இல்மு கிடைச்சிட்டா அவருக்கு என்ன செய்யும்? கவலைகள் நீங்கிவிடும் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், என்னால் விரிவாக அதை சொல்ல முடியாது நேரத்தின் காரணமாக. ஆனால் அறிவு என்பது எவ்வளவுக்கு கவலையில் செல்வாக்கு செலுத்தும் என்பதற்காக சொல்ல வருகிறேன். எனவே யாருக்காவது நீங்கள் ஆறுதல் உண்டு வழங்க வேண்டும் என்ற நிலைமையில் இருக்கிறீங்களா அவங்க குடும்பத்தில், முதலாவது அவருக்கு நுழைஞ்ச கொடுங்க. பெருசாக எப்படி ஆறுதல் படுத்தக்கூடாது? ஒன்றும் பயப்படாங்க, எல்லாம் சரியாகிடும். எப்படி சரியாகும்? நான் கேட்குறேன், சும்மா ஒரு வசனத்துக்கு சொல்கிறேன், இவருக்கு அந்த பிரச்சனை இப்போ தெரியாது, அவன் படுற வேதனையும் எனக்கு தெரியாது, சும்மா போகிறவங்கள ஏதாவது 4 விஷயம் சொல்லிட்டு போத்துடுறது. முதலாக கவனம் இருக்கணும் அதில், முதலாக என்ன அந்த இல்மை கொடுங்க அதில். உங்களுக்கு தெரியுமா இது எப்படி என்று சொல்லி, இதை முடிவு என்ன தெரியுமா? அந்த இல்மை நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பிரிஞ்சாலும் சரி, அவர்கிட்ட அந்த இல்மை என்ன செய்யும்? அவரை ஒரு இடத்துல வச்சுக்கின்றிருக்கும். இல்மு தான் கவலைக்கான ஆறுதலுக்கான முதல் வழி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அந்த இல்மை கொடுத்தார்கள், ஆறுதலாக இருந்தார்கள் என்பதற்குரிய ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே பிள்ளையோடு வருவார், ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையோட பள்ளிக்கு அடிக்கடி வருவார். ரசூலுல்லாஹோட மஜ்லிஸ்ல இருந்தால் அந்த குழந்தையை எடுத்து அவர் மடியில் வச்சுக்கொள்வார். விளங்கிட்டா? மடியில் வச்சுக்கொள்வார். ரசூலுல்லாஹ் ஒரு முறை கேட்டாங்க, அத்து ஹிப்புஹு, அவரை விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ், நான் நிறைய விரும்புகிறேன்னு சொன்னார். அவர், நான் நிறைய விரும்புகிறேன். ஒரு நாள் அவரை பள்ளி காணலை, பள்ளிக்கு காணவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன இவரை பள்ளி காணலையேன்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க, அவரது குழந்தை மரணித்து விட்டது, அவர் நேசமாக இருந்தார் பிள்ளை மரணித்து விட்டது, அதனால தான் அவர் என்ன செய்யலை, பள்ளிக்கு காணவில்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டம் பேசக்கூடியவர்களாகவும் உணர்வுகளை இந்த உலகத்திலேயே புரிந்த தலைவர்களில் முதல் நிலையில் உள்ள ஒரு தலைவராகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அதுக்கு முன்னாலே எந்த தலைவரும் அப்படி இல்லை.
இதுக்கு பின்னால உலகத்துல எவரும் வரமாட்டாங்க. எந்த தாய் தந்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு கீழாக வரமாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள்லாம் எப்படி பேசுவோம், ஒழுங்காக ஒரு நேரத்தில் தொழாதவங்களும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வராட்டி உடனே என்ன பேசுவோம் தெரியுமா, என்றாலும் பள்ளிக்கு வரணுமா இல்லையா நம்ம வணங்கிட்டா இப்படி பேசிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல, உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோட வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை மரணிச்சிட்டான். அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா, நாளை மறுமையில் நீங்கள் சொர்க்கம் நுழைகிற நேரத்தில் அந்த சொர்க்க வாயிலில் உங்கள் குழந்தை உங்களை வரவேற்க காத்திருப்பது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு இதைவிட ஒரு சந்தோஷத்தை வேற யாரும் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. இல்லை, உங்களோட பிள்ளை நீங்க கவலைப்படுறீங்க இழப்புல, எதுக்கு நீங்க கவலைப்படணும், தேவையில்லை. அந்த குழந்தை சொர்க்கவாதி என்பது கன்ஃபார்ம் ஆகுது. நீங்க அடைந்த பாவங்கள், நீங்க செய்த தவறுகள் எதுவும் அந்த குழந்தை செய்யாது, மரணிச்சுட்டு அப்படின்னா என்ன சொர்க்கம் அந்த குழந்தைக்கு நிச்சயம். என்றோ ஒரு நாள் அந்த குழந்தை மரணிக்கணுமா இல்லையா, நான் இது விளக்கமா சொல்றேன். என்றோ ஒரு நாள் அந்த குழந்தை மரணிக்க வேண்டும், என்றோ ஒரு நாள் நீங்க மரணத்துக்கு உயிரோடு இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டும். பாவம் இல்லாமல் மரணிப்பது சிறந்ததா, பாவத்தோடு மரணிப்பது சிறந்ததா என்பதை ரசூலுல்லாஹி புரிகின்ற அமைப்பில் நீங்கள் சொர்க்கம் நுழைகின்ற நாளில் அந்த குழந்தை வாயிலில் காத்து கொண்டிருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டார்கள். சுபஹானல்லாஹ், அந்த மனிதருக்கு அதைவிட ஒரு ஆறுதலை யாராலும் என்ன செய்ய முடியாது, வழங்க முடியாது. நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை அப்படி புரிந்தவர் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எத்தனையோ பணக்கார நபித்தோழர்கள் இருக்க அங்கே போயிடுவாங்க. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டு தான் போவாங்க, பணக்கார நபித்தோழர் ஏறிப்பாங்க, ஆனால் எந்த வீட்டுக்கு போறது, ரசூலுல்லாஹி வீட்டுக்கு தான் போவான். ஏனென்றால் சில அறிவின்மையினால நம்ம என்ன நினைக்கிறோம், தடுமாறுகிறோம். உதாரணமாக சமுதாயத்தில் நிறைய வசதி படைத்தவர்கள் இருப்பார்கள், ஒரு நாளைக்கு ஏழைகள்ட்ட இருந்து 1000 கோல் அவங்களுக்கு வரும், யாரப்பா நம்பர் கொடுத்துன்னு தடுமாறுவாங்க. ஆனால் அறிவுள்ள ஒரு வசதி படைத்த என்ன நினைப்பான் தெரியுமா, அல்லாஹு தாலா ஏழைகளுடைய வாசலை எனக்கு திறந்து விட்டானா, அல்ஹம்துலில்லாஹ், என்ன அல்ஹம்துலில்லாஹ், என்னால் முடிஞ்சா கொடுப்போம், இல்லைடா நல்ல வார்த்தையை என்ன செய்வோம் சொல்வோம் என்ற இடத்துக்கு வருவார். ஆனால் அறிவில்லாட்டி என்ன செய்வான், என்னத்துக்கு இதெல்லாம் நமக்கு பெரிய டிஸ்டர்ப் ஆயிருக்கே நினைப்பேன். இல்மு தான் ஒருவன் என்ன செய்யும் அந்த இடத்துக்கு கொண்டு போவோம். அன்புள்ள சகோதரர்களே, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய தந்தை, அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு மரணித்து விடுகிறார்கள். மரணிக்கிற நேரத்தில் ஒரு வசியத்தை செஞ்சுட்டு மரணிச்சார், மகனே எனக்கு பின்னால பெருமதியான ஒன்றாக நான் உன்னைத்தான் விட்டு செல்கிறேன், இந்த உஹத் யுத்தத்தில் நான் மரணித்தே தீருவேன், நான் அப்படி நினைக்கிறேன். நான் என்னது மரணிக்கக்கூடிய, அதாவது அவ்வளி மா யுக்தல் மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களிலே முதலில் மரணிக்கக்கூடியவர்களை நான் என்ன செய்வேன் இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். அதனால ஃபஸ்தௌசி பி அஹவாதிக கைரா, உன் சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள். 9 சகோதரிகள் நான் யுத்தத்தில் கொல்லப்படுவேன், ஒரே ஒரு சகோதரன், அதனால் எனக்கு இன்ன அலைய துயூனன், நிறைய கடன் இருக்குது, எல்லாத்தையும் அடைச்சி சுபஹானல்லாஹ் கடன் சுமை. 9 சகோதரிகள் அப்துல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஜாபிர் ரதி அவர் யுத்த காலத்தில் இது வராங்க, சுபஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்தில் இது வராங்க, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு யுத்தம் போயிட்டு வராங்க, தந்தை மரணிச்சிட்டார் கொல்லப்பட்டார், அதுக்கு பின்னால் இன்னொரு யுத்த காலத்தில் போயிட்டு வராங்க, நெருங்கி வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஜாபிர் அல்லாஹ் அனுமதி கேட்குறாங்க நேரத்தோட வீட்டுக்கு போகிறது, ரசூலுல்லாஹ் எப்படி கேட்குறாங்க பாருங்க, அந்த இடத்த புரிஞ்சு அவருடைய சூழலை புரிஞ்சு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஜாபிர் தஸவ்வஜ், திருமணம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே எப்படி கேட்குறா, அவர் நேரத்தோட போக அனுமதி கேட்குறா, திருமணம் முடிச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஜாபிர் ரதியல்லாஹு குடும்பத்தோடு மிக நெருக்கமானவங்க ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், முடிச்சிட்டேன், அம் சையிபா, விதவை பெண்ணை திருமணம் முடிச்சிங்களா, கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வந்து என்ன, நான் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் முடிச்சேன், துலாஹிபுகா, விளையாடி கொண்டு வாழ்வதற்கு ஒரு கன்னி பெண்ணை நீங்கள் திருமணம் முடிச்சிக்கலாமே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் ஜாபிர்ல அவங்க சொல்கிறாங்க, இல்லை எல்லாவையும் தூதரே, நான் விதவை பிள்ளை திருமணம் முடித்ததுக்கான எனக்கு 9 சகோதரிகள், நான் வந்து 9 சகோதரிகளை கவனிக்கிறேன்னு சொன்ன ஒரு விதவை பிள்ளை தான் எனக்கு அதுக்கு தகுதியானது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி பாரக்கல்லாஹு ஃபீக், பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. இங்கே தான் ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்னு சொன்னா என்ன, நீ செஞ்சது சரி, இங்கே செய்தது சிறந்தது, அதோடே முடிச்சிடுறாங்க. ரசூலுல்லாஹ் கன்னி பெண்ணை திருமணம் முடிக்க வலியுறுத்தினாங்கன்னு அதோட நிறுத்திடுறாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து என்ன சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொஞ்சம் தூரம் போகிறாங்க, அத்தபியு பைரக், உங்களோட ஒட்டகத்தை விற்கிறீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவருக்கு அது ஒட்டகம் வந்து என்னது, ஓட விரும்பாத ஒரு ஒட்டகம்,
அது பெரிய சம்பவம். அது விற்கிறீங்களான்னு ரசூலா கேட்குறாங்க. அப்போ எனக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒட்டகம் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை எனது ஒட்டகத்தை ரசூலா வித்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்துருங்க என்று சொல்லிட்டு அதுக்கு பின்னால் பணத்தை எடுக்கிறதுக்கு எங்கே வாங்க? மஸ்ஜித் நபவிக்கு வாங்கன்னாங்க. மஸ்ஜித் நபவிக்கு வாராரு, ஒட்டகத்தை கட்டிட்டு உள்ளுக்க போகிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் சொல்கிறாங்க, அவருக்கு கூலியை கொடுங்க, கொஞ்சம் கூட கொடுங்கண்ணா, கூலியை கொடுங்க, கொஞ்சம் கூட கொடுங்கன்னு சொன்னாங்க. கூட கொடுத்தார்கள். கொடுத்துட்டு வெளியே வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஸ் மாலக் வ பஈரக், பணத்தை எடுத்துக்கங்க, ஒட்டகத்தையும் எடுத்துகிட்டு போங்கண்ணா, பணத்தை எடுத்துக்கங்க, ஒட்டகத்தையும் எடுத்துகிட்டு போங்கண்ணாங்க. அப்போ ஜாபிர்லாம் சொன்னாங்க, அவர் சொன்னதிலே எனக்கு மிக பாரமாக இருந்து இந்த ஒட்டகத்தை எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னது தான் அப்படின்றாங்க. ஆனால் அஸ்லாம் எப்படி கௌரவப்படுத்தினாங்க தெரியுமா? பணத்தை ஃப்ரீயாக கொடுக்கல, ஒட்டகத்தை வாங்குற மாதிரி வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு அவரை கௌரவப்படுத்தின இடத்தை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரதியல்லாஹுடைய அந்த அப்துல்லாவுடைய மரணத்துக்கு பின்னால் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு கதவை தட்டுகிறார்கள். ரசூலாம் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்துட்டு கேட்குறாங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போ ஜாபிர்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களோட தந்தை கடன் விட்டுட்டு போனது உங்களுக்கு தெரியும். அந்த கடன் மிகப்பெரிய கடன். அவர் ஒரு ஈத்தம் தோட்டத்தை விட்டுட்டு போய்கிறாரு. அதனால் வரக்கூடிய வருமானம் அந்த கடனை ஒரு நாள் என்ன செய்யாது, அடைக்காது. கடன்காரெலாம் நிறைய இருக்கிறாங்க. என்னை வந்து எனது அவமானப்படுத்தி விடாமல் என்னைய ஏதாவது என்ன செய்யுங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், போங்க. இப்போ பைதிரி தமர், எல்லா ஈத்தம் பழங்களையும் கூட்டம் கூட்டமாக வைப்பாங்களே, இது பிள்ளை இது நல்லதில்லை, இது அவ்வளோ அவ்வளோ அப்படி பிரித்து வைங்க, நான் வரேன். நாங்கள் சொன்னோம், அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. கடன் ஒரு தோழருடைய கடன். அங்கே போகிறாங்க. போய் அங்கேருந்து அதெல்லாம் பார்த்து ரசூலாங்க ஒவ்வொரு மூளையாக போய் என்ன செய்யறா, துவா கேட்குறாங்க. துவா கேட்டு விட்டு கடன்காரெல்லாம் வர சொல்லுங்க நான் ரசூலான். எல்லோருக்கும் ஈத்தம்பழத்தை எடுத்தாங்க, கொடுத்தார்கள். அவங்களுக்கு எத்தனை கிலோ தேவையோ அந்த கடனுக்கு பதிலாக அத்தனை ரசூலாம் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். கடன் முடிந்த பின்னால் நான் ஈத்தம்பழத்தை பார்த்தேன், அதைவிட அதிகமாக இருந்தது. ஏற்கனவே இருந்ததே அதைவிட அதிகமாக இருந்தது. பரக்கத் என்ன, பரக்கத் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, என்ன நான் சொல்ல வருகிறேன் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களோடு கவலையை நிர்வகித்த எல்லா முறையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், இல்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இல்மண்டா என்ன, கூட்டி கிதாபு தஹாரா படிப்பிக்கிற அதை சொல்லலைனா, அது நமக்கு மார்க்கு படிப்பிக்கிற வேண்டிய டைமில் படிக்கிறது. ஒரு கவலை நேரத்தில் ஒருத்தன் வருகிற நேரத்தில் அவனுக்குரிய அந்த சப்ஜெக்டுக்குரிய மார்க் அறிவு என்ன, அந்த கவலைக்குரிய மார்க் அறிவு என்ன என்ற முதல் செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அது போன்ற ஒரு ஆறுதல் வேற எதுவும் யாருக்கு என்ன செய்யல இருக்கவில்லை. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா, அவருடைய தந்தையுடைய ஜனாசா தூக்கப்படுகிறது. வீட்டில் பெரும் சப்தம், அழுகிறாங்க எல்லாரும் சத்தமிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவன் எல்லோரோடும் திரையோடு பேசினான், ஜாபிருடைய தந்தையோடு நேரடியாக பேசினான் சொன்னான். ஜாபிருடைய தந்தையோடு நேரடியாக பேசினான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதைவிட அந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆறுதல் நம்ம சொல்ல முடியுமா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஆறுதல் என்பது சும்மா அதாவது அர்த்தமற்ற வார்த்தைகள் அல்ல, பொய்யான பேச்சுக்கள் அல்ல. எந்த வார்த்தைகள் தான் உண்மையான ஆறுதல்? அறிவோடு உள்ள வார்த்தைகள். அதுக்கு பின்னால் அது எங்கே போய் முடிகிறது என்பதை சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள வார்த்தைகள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், குர்ஆன் இதை எப்படி கையாளுகிறது என்பதை பாருங்கள். அல்லாஹு தஆலா சூரா ஆலி இம்ரான்ல 139வது வசனம், கவலைப்பட வேண்டாம் என்று மட்டும் சொல்லலை, கவலைப்படாதீங்க ஒன்று ஆகிறாதுன்றுவாங்க. அவன் ஆகி உயிரில் துடிச்சுக்கின்றிருப்பான், கவலைப்படாதீங்க ஒன்று ஆகிறாது, ஒரு நாள் எனது ஆறுதல் இல்லை. ஆனால் அதை மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறாங்க தெரியுமா? யார் இல்லாத நேரத்தில் இவனாக சொன்னானே தான் என்ன செய்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்கிறாங்களே தவிர அவனில் எந்த மாற்றத்தை அதை என்ன செய்யாது, ஏற்படுத்தாது. ஆனால் அல்லாஹ் சொல்கின்ற ஆறுதலை பாருங்கள், குர்ஆனில் வலா தஹ்சனு அல்லது வலா தஹ்சனி அல்லது வலா தஹ்சன் என்றெல்லாம் எடுத்து பாருங்கள், எல்லாம் இல்மோட வரும். அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தஹினு சோர்வடைய வேண்டாம், வலா தஹ்சனு மூமின்களை பார்த்து கவலைப்பட வேண்டாம், அன்துமுல் அலவுன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், இன் குந்தும் முஃமினீன் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை விசுவாசித்தவர்களாக இருந்தால் நீங்கள் தான் முஃமின்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஈமான் தான் ஒருவனை உயர்த்தும். இல்லை என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், யார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான மனிதர்கள் அவர் ஒருவர். அடிமையாக விற்கப்படுகிறார், அடிமையாக விற்கப்படுகிறார். விற்கப்படுகிற நேரத்தில் எந்த அமௌண்ட்ல விற்கப்படுறாரு, சீப். ஆனா இந்த உலகத்துல மிகவும் கூட ஒரு அடிமையு வித்தா கூடுதலா விற்கக்கூடிய அளவுக்கு அழகு என்ன செஞ்சது அவருக்கு இருந்த, அவ்வளவு அழகானவர். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், தராஹிமூதி அவரை அற்ப கிரயங்களுக்கு விற்றார்கள். தராஹிம மதூதா கையால என்னலாம்,
ஒரு திருகம் ரெண்டு திருகம் மூன்று திருகம் அஞ்சு திருகம் கோடிக்கணக்கில் விற்க முடிஞ்சவர்கள் விற்றார்கள். வக்கானு ஃபீஹி மின ஸாஹிதீன், பொதுவாக கெட்டவர்கள் உலகத்தில் பற்றுள்ளவர்கள் பற்றற்றவர்களாக இருக்க மாட்டாங்க, பற்றுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அவர்கள் உலகப்பற்றவர்களாக என்ன செய்தாங்க, இது தேவையில்லை என்று இருந்தார்கள். யூசுப் நபியுல்லா ரசூலாங்க சொல்றாங்க, அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், சங்கையானவர் சங்கையானவரின் மகன் சங்கையானவரின் மகன் சங்கையானவரின் மகன் என்று ரசூலாங்க சொன்னாங்க. யுபாஉ ஃபி சூக்கின் நுஹாசா, அடிமை சந்தையில் விற்கப்படுகிறார். அமௌண்ட் எவ்வளவு, சாதாரண 10-15 திர்ஹம். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருந்தவர். ஆனால் உலகத்தில் அவருக்கு ரேட் என்ன, 10 திர்ஹம் 15 திர்ஹம். அப்படி என்றால் ஒரு மூமின் என்ன நினைக்கணும் தெரியுமா, எனக்கு என்ன மரியாதை தாராங்க என்பதெல்லாம் மரியாதை. வலா தஹினு, சோர்வடைய வேண்டாம். வலா தஹ்சனு, கவலைப்பட வேண்டாம். அன்துமுல் அலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் எதிர்ந்தா, இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் என்றைக்கு அந்த நம்பிக்கை வருகிறதோ, எது அல்லாஹு தாலாவை நம்ம ஈமான் கொண்டவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த அடிப்படை ஆழமிக்க நம்பிக்கை, மற்றவர்களை கணக்கெடுக்காமல் இறைவனுடைய அந்த புள்ளிக்கு எப்பொழுது நமது உள்ளத்தில் உயரம் வருகிறதோ அன்றைக்கு தான் நம்ம என்ன செய்வோம், கவலைப்படாமல் இருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவலை எப்படிப்பட்ட கவலை, எந்த அளவுக்கு என்று சொன்னால், எந்த விதமான விபச்சாரம் இல்லாமல் கற்போடு வாழ்ந்த பெண்மணி குழந்தை வயதில் சுமந்துட்டான், எப்படி இருக்கும், கற்போடு வாழ்ந்து கற்பில்லாமல் வாழ்ந்தவள் சுமந்தா அவளுக்கு கவலை இருக்க ஹாஃப் தான் இருக்கும், கற்போடு வாழ்ந்தவள் சுமந்தான்னு வைங்களே அவளோட சிந்தனை என்ன செஞ்சிடும், வெடிச்சு செதறிடும், கவலையில் இருக்கிற. எப்படி சொல்கிறாங்க, யா அலைத்தனி மித்து கபலஹாதா வகுந்து நஸ்யம் மன்சியா, இதுக்கு முன்னால் நான் மரணித்திருக்க கூடாதா, இதுக்கு முன்னாலே நான் செத்திருக்க கூடாதா, நான் மறக்கடிக்கப்பட்டவனாக இருந்திருப்பேனே அப்படி என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபலம்மா அதா ஃபனாதஹா மின் தஹ்திஹா, அல்லாஹ் அழைத்தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார், எப்படி தெரியுமா, அல்லாஹ் தஹ்சனி, கவலைப்பட வேண்டாம் மரியமே, கவலைப்பட வேண்டாம், கத் ஜஅல ரப்புக்கி தஹ்தக்கி சரியா, உங்களது இறைவன் உங்கள் கால்பாதத்திற்கு கீழ் ஒரு ஓடையை உருவாக்கி இருக்கிறான், படைத்திருக்கிறான், அதனால கவலைப்பட வேண்டாம். ஃபகுலி வஸ்ரபி வகர்ரி ஐனா, உண்ணுங்கள் பருகுங்கள் கண் குளிர்ச்சியோடு இருந்து விடுங்கள், மறந்துருக்கு, இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அப்படின்னா என்ன, அல்லாஹ் அவங்களே பொறுப்படுத்திக்கிறான், அல்லாஹ் காப்பாற்றுவான், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இல்ம் என்ன செய்தாங்க, கொடுக்கப்படுகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்படாமல் இருக்கு. அதனால தான் அவங்க இயல்பாக நடந்துக்கிட்டாங்க, அதுக்கு பின்னால் குழந்தைய சுமந்துட்டு சமுதாயத்துக்குள்ளே வராங்க. அப்போ என்ன கேட்குறாங்க, என்ன இவ்வளோ பெரிய மோசமான வேலையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னே, தாய் தந்தையும் செய்யலையே அப்படி என்று சொன்ன நேரத்தில் அவள் செஞ்ச வேலைலாம் என்ன, தொட்டில கை காட்டுறாங்க, குழந்தைய கை காட்டுறாங்க, சின்ன குழந்தை தொட்டில் இருக்கு, நம்ம எப்படி பேசுவது, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்பார்க்கல, மக்களை எதிர்பார்க்கல, குழந்தை என்ன செஞ்சது, பேசிய இடத்தை பார்க்குறோம். அல்லாஹுடைய உதவி, நம்ம அல்லாஹை நம்பினோம்னு சொன்னால் நம்ம நினைக்காத இடத்துல என்ன செய்யும், அது வெளியே வரும். அந்த இல்மு என்ன செய்யணும், எங்கள் சமுதாயத்துக்கு எந்த இடத்துலையாக இருந்தாலும் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போல இன்னொரு செய்தியை பாருங்கள், மூசா அலை இஸ்லாத்தை பேழையில் வச்சு என்ன செஞ்சிடறாங்க, தண்ணியில் விட்டுறாங்க, எந்த தாயில உள்ள அதுக்கு பிறகு தாங்கும், குழந்தை போயிட்டு எங்கே போனதை உலகத்தில் மரணம் கூட கண்முன்னால் நடந்தால் ஓரளவு ஆறுதல், இல்லாமல் போயிட்டு தெரியும் இன்றைக்கு இந்த குழந்தை எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறது இருக்குதே, அது மாதிரி ஒரு கவலை என்ன செய்யாது, இருக்காது, அந்த அப்படி ஒரு கவலை வேண்டு வருது. தாயுடைய உள்ளம் அப்படியே வெறுமனை என்றாகிட்டு, வெறுமனை ஆகினா என்ன செய்யும், ஒரு கவலையால நிரம்பினா என்ன, ஒன்று நிரம்பினா என்ன செய்யும், கொட்டும். அப்படின்னா இன்னொருத்தட்டு சொல்ல வேண்டிய நிலைமை வரும். அல்லாஹ் தஆலா சொல்றா, சொல்ற நெருங்கிட்டாங்க, நான் இப்படி இதுல விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நெருங்கிட்டாங்க, நாங்க தான் உள்ளத்துக்கு கட்டு போட்டோம், பின்னர் அந்த குழந்தையை நம்ம என்ன செய்தோம், கொண்டு வந்து இந்த தாயிடம் சேர்த்தோம். சேர்த்த நேரத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில், வலா தஹாஃபி, மூசாவுடைய தாயே அச்சப்பட வேண்டாம், ஓலா தஹசனி, கவலைப்பட வேண்டாம், இன்னா ராதுஹு இலைக், அவரை திருப்பி உங்களிடத்தில் நாம் கொண்டு வருவோம், திருப்பி உங்களிடத்தில் நாம் கொண்டு வருவோம், வஜாஇலுஹு மினல் முர்சலீன், அவரை நாம் நபியாக ஆக்குவோம். அல்லாஹ் தனது கதிரிலிருந்து ரெண்டு செய்தி என்ன செய்கிறான் சொல்கிறான், எதிர்காலம் உங்களுக்கு தெரியாது, எதிர்காலம் உங்களுக்கு தெரியாது, சொன்ன மாதிரி நாம் திருப்பி கொண்டு வந்து சேர்த்தோம், ஆனால் அதிகமான மனிதர்கள் எமது வாக்கை நம்புவது இல்லை என்றாலாம், அதிகமான மனிதர்கள் எமது வாக்கை நம்புவது இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதல் விஷயம், எங்கள் சமுதாயத்துக்கு அதாவது இந்த கவலையுடைய ஆறுதல் என்கின்ற பகுதியில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் என்ன தெரியுமா, அல்லாஹ் இதில் என்ன வச்சுக்கிறான்,
இதிலே என்ன விஷயத்தை சொல்லுகிறான் என்கிற அந்த அறிவை ஊட்டுவதில் தான் மிக முக்கியமான பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், சூரா ஹதீத் 22-23 வசனம், மா அசாப மின் முஸீபா, இது வந்து எல்லா விஷயத்திலும் ஒரு மூமின் யோசிக்க வேண்டிய வசனம், மா அசாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. இந்த உலகத்திலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சோதனை இந்த உலகத்தில் நிகழ்ந்தாலும் நாம் அதை ஏற்கனவே படைத்து விட்டோம். அந்த சோதனை வந்து என்ன செஞ்சுட்டு எழுதி முடிக்கப்பட்டு விட்டது. அதனால இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அது அல்லாஹ்வுக்கு மிகவும் என்னது, இலகுவானது. நடந்துட்டா அது எழுதப்பட்டது ஏற்கனவே. ஒரு நாளும் உங்களால் என்ன செய்ய முடியாது, அதை மாற்ற முடியாது என்கின்ற பதவி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஏற்படுத்துகிறான். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான் தெரியுமா, லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், கடந்ததை பற்றி நீங்கள் கவலைப்படவும் கூடாது, அதுபோல இப்பொழுது கிடைத்ததை வச்சு பெருமை அடிக்கவும் கூடாது. அதுக்காக வேண்டித்தான் எல்லாம் அல்லாஹு தஆலா எழுதியதால் இது நடந்தது என்று நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சிலர் ஒரு ட்ரிப் போறாங்க, நடந்த சம்பவம், ஒரு ட்ரிப் போறாங்க, 10 பேர் தான் போகலாம், 12 பேர் தான் போகலாம், 12 பேர் யாரும் நேரத்தோடலாம் டைம் கொடுத்துடணும். அப்போ ஒருத்தட்ட கேட்குறாங்க, அவர் நான் வரலேன்னு போயிட்டாங்க, முந்திக்கொண்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, 500 ரூபாயோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, ட்ரிப்புக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, 8 மணிக்கு முந்தி வரலை என்று சொன்னால் உங்களை அழைத்து செல்லப்பட மாட்டாது அப்படின்ட்டாங்க. 8 மணி 9 மணி ஆகுது, ஒரு ஆள் 6 மணிக்கே வந்துட்டார், யார் வரமாட்டேன் என்று சொன்னாரோ, பணம் கொடுக்கலையோ, அவர் 6 மணிக்கு வந்துட்டார், நானும் வரப்போகிறேன், எனக்கு இப்போ ஐடியா மாறிட்டேன்ட்டார். அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், ஏற்கனவே எடுத்தவங்களை மட்டும்தான் என்ன செய்வோம், அனுப்புவோன்னு சொல்லிட்டாச்சு, அதனால் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் ஒருவர் இன்னும் வரலை, பணம் கட்டினவரில் ஒருவர் வரல, சார் அந்த இடத்துல என்ன நியமிக்கல, 8 மணியாகட்டும் பார்க்குறாங்க, இல்லை இல்லை அவர் வரட்டும் அப்படின்ட்டு 9 மணியாகட்டும் வெயிட் பண்ணுறாங்க, வரவே இல்லை. வாண்டடாக இவர் ஏறுறாரு, யார், 7வது அப்படி என்று சொன்னவர், பணம் ஏற்கனவே கட்டாதவர், அவர் ஏறுறாரு. இந்த வாகனம் போய் ஆக்சிடென்ட் ஆகி அதில் உள்ள அதிகமானவர் இறந்துடுறாங்க, அதில் இவரும் ஒருவர், யார், வரமாட்டேன்னு சொல்லி போனாரே அவரும் ஒருவர். ஆனால் பணம் கட்டிட்டு ஏன் நீங்கள் போனீங்கன்னு புறவு கவலைப்பட்டார், கோலம் பண்ணி அவர் வரலை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஒரு விஷயத்தில் ஒரு மரணத்தை ஒருத்தனுக்கு எழுதிட்டான்டா, எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்குறான்னு பாருங்கள், எப்படி கொண்டு வந்து சேர்க்குறான்னு பாருங்கள். அல்லாஹ் ஒருவருக்கு மரணத்தை எழுதவில்லைண்டா, பணம் கட்டி எல்லாம் ஓகே ஆகி வரலை என்று கவலையும் பட்டவர் அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்னு பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஏன் தெரியுமா இது அல்லாஹு தஆலா வேதத்தில் எழுதியிருக்கு, அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், லிகைலா தஸௌ அலா மா ஃபாதக்கும், கடந்ததை பற்றி நீங்கள் கவலைப்படவும் கூடாது, வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், கிடைத்ததை பற்றி பெருமை அடிக்கவும் கூடாது என்பதற்காக நான் இதை என்ன செய்திருக்கிறேன், இந்த விதியை எழுதியிருக்கிறேன். அல்லாஹு தஆலா சொல்கின்ற இந்த ஆறுதல் இருக்குதே, யாருக்கு சொல்லணும், கவலைப்படுகின்ற மக்களுக்கு, வறுமையில் உள்ள மக்களுக்கு, குடும்ப பிரச்சனை உள்ள மக்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் நம்ம என்ன செய்யணும், ஆறுதல் படுத்தணும். அது ஏற்படுத்துகின்ற மாற்றம் சாதாரணமானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரம் சில முக்கியமான, நான் வேகமாகவும் போகணும், சில முக்கியமான செய்திகளை சொல்ல வேண்டியிருப்பதனால இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இது இல்மோடு சம்பந்தப்பட்டது தான், ஆனால் ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டும். சுனாமி அடிச்சு நம்மளுக்கு தெரியும், லட்சக்கணக்கான மக்கள் மரணித்தார்கள், கோடான கோடி சம்பாதிச்சது எல்லாம் போச்சு, அழிஞ்சுது. அந்த மக்கள், நான் கடந்த காலத்தில் சம்பாதித்ததில் எது எனக்கு எஞ்சியதுன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த சுனாமி வீடியோ ஒன்றில் நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் பேசிக்கிட்டு போகிறாரு, இதை அவன் 50 லட்சம் கேட்டும் கொடுக்கல, இன்றைக்கு ஒத்துனா 5000க்கு இது வாங்க மாட்டான் அப்படின்னு பேசிட்டு போகிறான், இதை 5000க்கு வாங்க மாட்டான், ஏன் மக்கள்லாம் இப்போ அந்த நிலத்தில் பயந்துட்டாங்க, 5000க்கு கூட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படின்னா இப்போ எதுவுமே பெருமதி இல்லாமாகிட்டு, இப்போ அவன்கிட்ட எது மிச்சம். இந்த உலகத்தில் சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் கூலிய கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் எது தெரியுமா, 5 நேர தொழுகை, குர்ஆன் ஓதல், திக்ர் செய்வது, நோன்பு பிடிப்பது, மற்றவர்களுக்கு தர்மம் செய்வது என்று எமது வாழ்க்கையில் ஒரு பெரும்பகுதியை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். தொழுதுட்டு வெளியே போகிறோம், எங்களோட சிந்தனையில் அடிமனதில் கூட இல்லை யாராவது கூலி தரணும்ன்றது, ஆனால் தொழுதுட்டு போகிறோம், 5 நேரத்தை அதுக்கு ஒதுக்குறோம், இப்படியெல்லாம் செய்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, 60 வருஷத்துக்கு பின்னால் உலகத்தில் எது அழிஞ்சாலும் நம்ம எடுத்த முயற்சிகளில் அழிய முடியாமல் இருப்பது எது, இதுதான் காரணம். மற்ற எல்லா முயற்சிக்கும் உங்களுக்கு ரிசல்ட் இங்கே கிடச்சிட்டு நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க, ஆனால் இந்த முயற்சிக்கான ரிசல்ட் என்ன செய்யலை, உங்களுக்கு கிடைக்கல. அல்லாஹு தஆலா எங்கே வச்சுக்கிறான், அல்லாஹு தஆலா அங்கே வைத்திருக்கிறான், மறுமை நாளில் கூலி கொடுப்பதற்கு வைத்திருக்கிறான். அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், வதத்மைன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லா, அவருடைய உள்ளங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதன் மூலம், அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதன் மூலம் தான் அமைதி அடைகின்றன. அலா பிதிக்ரில்லாஹி
தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதன் மூலம் மட்டும்தான் உள்ளங்கள் அமைதி அடையும். அந்த நிமிடத்துக்கு யாருக்கு எல்லாருக்கும் ஆறுதலாக இருந்தீங்க அதுதான். அந்த பாதிக்கப்பட்டவங்களோட உள்ளது எது ஆறுதலாக இருக்கும், ஒரு நோயாளிக்கு எது ஆறுதலாக இருக்கும், ஒரு வறுமையில் உள்ளவனுக்கு எது ஆறுதலாக இருக்கும். இதைத்தான் நான் இழந்தாலும் என் இறைவனோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை, இறைவனுக்கு நான் செய்த நன்மைகள், இறைவனுக்காக நான் செய்த நன்மைகள், இறைவனுக்காக நான் செய்த இபாதத்துக்கள், அதை யாரால் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது என்கின்ற சிந்தனை தான் அவனுக்கு அந்த நிமிடத்தில் என்ன செய்யும், மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக நிறைய செய்தி இருக்குது, ஆனாலும் நமது வளமையான இதுதான், நேரத்துக்கேற்ப நம்ம சொல்லணும். கடைசியாக சில கவலைகள் இருக்கிறது உள்ளத்தை வாழ வைக்கும், சில கவலைகள் அல்லாஹூத்தால் என்ன செய்யலாம், மறந்துடணும், இப்படித்தான் நீங்கள் நடக்கணும் என்று சொல்கிறான். ஆனால் சில கவலைகளுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி உண்டு. ஒரு மூமின் படுகின்ற எல்லா கவலைக்கும் கூலி உண்டு, ஆனால் சில கவலைக்கு அல்லாஹூத்தால நன்மை என்ற அடிப்படையில் கூலி என்ன செய்வான், அல்லாஹூத்தால அவனுக்கு வைப்பான். அதில் ஒன்று பாருங்கள், சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சிறந்த கவலைகள், நல்ல அறிவுள்ளவனுடைய கவலைகள், மார்க்க உணர்வுள்ளவனுடைய கவலைகள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, 22,052 இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. முஆத் இப்னு ஜபலை அழைக்கிறாங்க, முஆதே இப்போ நீங்கள் யமனுக்கு போகிறீங்க, யமனுக்கு அனுப்புகிறாங்க ரசூலுல்லாஹ், யமனுக்கு போகிறீங்க, ஆனால் நீங்கள் திரும்பி வருகின்ற நேரத்தில் லஅல்லக தமுர்ரு பிமஸ்ஜிதி வ கப்ரி, நீங்கள் எனது மஸ்ஜிதாலும் எனது கபரையும் தாண்டி போகலாம், என்னை காண மாட்டீர்கள். யமனுக்கு போய் திரும்பி வர நேரத்தில் லஅல்லக தமுர்ரு பிமஸ்ஜிதி வ கப்ரி, என் மஸ்ஜிதில் பக்கத்தால் நீங்கள் நடந்து போகலாம், என் கபருக்கு பக்கத்தால் நடந்து போகலாம் என்று சொன்ன உடனேயே பகா முஆத் இப்னு ஜபல் ஜஷஅம் மின் ஃபிராக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பிரயாணம் என்னை விட்டு என்ன செய்து பிரிக்க போகிறதே என்று நினைத்து கண்ணீர் வடித்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சிலர் நான் தான் அவர்களுக்கு மிகவும் உரிமை படைத்தவன் என்று நினைக்கிறார்கள், அவர்கள் என் மீது மிகவும் உரிமை படைத்தவன் நினைக்கிறார்கள், அவ்வாறல்ல, என் மீது மிகவும் உரிமை படைத்தவர்கள் அல்லாஹ்வை இறையச்சத்தோடு வாழக்கூடியவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலுக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த கவலை இருக்குதே, இதுக்கு என்ன உண்டு, கூலி உண்டு. இந்த கவலை, இது கவலைக்கு கூலி உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்புள்ள சகோதரர்களே, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயில் ரசூல் ஸல்லல்லாஹு வீட்டில் வந்து கட்டு போட்டுக்கணும், தலையில் கட்டு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் பள்ளிக்குள்ளால் வாராங்க, அன்சார்கள் குழுமி இருந்து மஸ்ஜிது நபவியிலே அழுது கொண்டிருக்கிறார்கள், குழுமி இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள், கவலை கண்ணீர். அப்போ கவலையிலே கண்ணீர் வடிச்சுட்டு கண்ட உடனே அபூபக்கர் நேராக போகிறாங்க ரசூல் அல்லாஹ்வின் தூதரே, அன்சார்கள் பள்ளியில் அழுது கொண்டிருக்கிறாங்கண்ணா, அன்சார்கள் பள்ளியில் அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு போட்ட உடலோடு மேலே போர்த்திய போர்வையோடு வந்து மிம்பரில் ஏறினார்கள், வந்து என்ன செய்தார்கள், மிம்பரில் ஏறினார்கள். ஏறிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், சுபஹானல்லாஹ், அன்சார்களுக்கு அதை போன்ற ஒரு பெருமதியான வார்த்தை உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் அந்த கட்டுப்போட்ட புடவையோடு வந்து ஏறினாங்க, அந்த துணியோடு வந்து ஏறி சொன்னார்கள். அந்த அறிவிப்பாளர் சொல்கிறார், நபி அவர்கள் கடைசியாக மிம்பரில் ஏறியது அதுதான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மிம்பரில் ஏறியது அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி சொன்னார்கள், ஊசி கும்பில் அன்சார், அன்சார்கள் விஷயத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் என நான் வசியத்து பண்ணுகிறேன், அன்சார்கள் விஷயத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் என நான் வசியத்து பண்ணுகிறேன். அவர்கள் எனது ரகசிய உறவுகள் என்ன சொல்லலாம், அவர்கள் எனது ரகசிய உறவுகள், எனது நான் போட்டிருக்கக்கூடிய உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஆடைகள் அவர்கள் சொன்னாங்க, மக்கள் எல்லோரும் வெளியுள்ள ஆடைகள் மேலாடைகள், அவர்கள் என் உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஆடைகள். ஃபஇன்னஹும் கரிஷி வஐபதி சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அலைஹிம், அல்லாஹ் அவர்களுக்கு என்ன பொறுப்பை கொடுத்தானோ அதை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள், அவங்க முடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வேற பொறுப்பு இல்லை, அவர்கள் அந்த பொறுப்பை முடித்து விட்டார்கள். என்ன பொறுப்பு, தூதருக்கு உதவுவதும் தூதருடைய தோழர்களுக்கு உதவுவதும் இஸ்லாத்தை வளர்ப்பதும், அதை செஞ்சிட்டாங்க அவங்க, அவங்க முடிச்சிட்டாங்க. வபக்கி அல்லது இலகும், இனி எஞ்சி இருப்பதெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது, இனி எஞ்சி இருப்பதெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது. ஃபக்பலு மின் முஹ்ஸினிஹிம், அவர்களோடு இரு வாழ்கின்ற காலத்தில் அவர்களை யாராவது நலவு செய்தால் அந்த நலவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒத்த ஜாவசு அன் முசிஹிம், அவர்கள் யாராவது தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது தவறு செய்தால் மன்னித்து விடுங்கள். யார் சகோல் அன்சார்களில் ஹலீஃபா வந்தாங்க, யார், யாரும் வரல, யாருமே வரல, சொந்த பூமியில் சொந்த இடத்தில் மரணம் வரைக்கும் அவங்களுடைய முழு இழப்பு வரைக்கும் எவர்களுமே ஹலீஃபாவாக வரல என்று சொன்னால் அன்சார்களுடைய அந்த கவலை ரசூலாங்க எப்படி உணர்ந்தாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையோடு இருங்கள், என்னை ஹவுதுல் கௌசரில் சந்திக்கின்ற வரைக்கும். நான் ஹவுதுல் கௌசரில் சந்திக்கின்ற வரைக்கும் பொறுமையோடு இருங்க. இந்த கவலைக்கு கூலி உண்டு, இந்த கவலைக்கு கூலி உண்டு. இது நல்ல உயர்ந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை பாருங்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கே போறாங்க. வெற்றி கொள்ளப்பட்டு போன நேரத்தில் பிலால் ரழியல்லாஹு கேட்குறாங்க உமர் ரழியல்லாஹு அவர்கிட்ட, நான் இங்கே இருந்துடவா, இங்கே இருந்துடவா. ஏன்னாட்டு சொன்னால் அபுபக்கர் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, மஸ்ஜிதில் நீங்கள் என்ன செய்யணும், அதான் சொல்லணும், மஸ்ஜித் நபவியில் அதான் சொல்லணும் என்று அபுபக்கர் ரழியல்லாஹு கேட்டுக்கொள்கிறாங்க. யார், பிலால் ரழியல்லாஹு கேட்டுக்கொள்கிறாங்க அபுபக்கர் ரழியல்லாஹு. அபுபக்கர் சொன்னாங்க, வலன் அதாவது பாத ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி அஹத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்கால நான் யாருக்கும் அதான் சொல்ல மாட்டேன், நான் யாருக்கும் அதான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிரியாவுக்கு வராங்க. சிரியாவுக்கு வந்த நேரத்தில் பிலால் ரவுனாங்க இங்கே இருந்துருவான்னு கேட்டாங்க, இருந்துங்கங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் உமர்லாம் வேண்டிக் கொண்டாங்க, ஒரு முறை அதான் சொல்லுவீங்களான்னு சொல்லி, ஒரு முறை அதான் சொல்வீர்களா என்று வேண்டிக் கொண்டார்கள். பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு அதான் சொன்னார்கள். அந்த அறிவிப்பாளர் சொல்லுகிறார், மக்கள் அதற்கு அது போன்று அழுததை நான் கண்டதே கிடையாது. ஏன், ததக்கரு அஹத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய காலம் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, நபிகளாருடைய அந்த சூழல் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது. அன்றைக்கு அழுததை போன்று நான் மக்களை வேறு எந்த நாளிலும் அழுததை கண்டதில்லை. அப்படி என்றால் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம், எவ்வளோ பெரிய ஒரு கவலை அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களை, இந்த கவலைக்கு என்ன கூலி உண்டு? இந்த கவலை ஈமானிய உணர்வாலும் அல்லாஹுடைய நெருக்கத்தாலும் ஏற்படக்கூடிய கவலை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதுபோல கடைசியாக இரண்டு செய்திகள். இமாம் முஸ்லிம் மிகப்பெரிய மார்க்கறிஞர், எங்களுக்கு தெரியும் சஹீஹ் முஸ்லிம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹதீஸ்களை மிகவும் மனநமிட்ட ஒருவர். அவர் வந்து இவர கடைசி கால பகுதி, அவர் எப்படி மரணிச்சார் தெரியுமா, சுபஹான் அல்லாஹ், அவருடைய கடைசி கால பகுதி, கடைசி கால பகுதியில் ஒரு மஜ்லிஸில் வச்சு ஒரு ஹதீஸை கேட்குறாங்க அவர்கிட்ட. அவர் படித்த ஹதீஸ், அவர் மக்களுக்கு சொன்ன ஹதீஸ், அவர் வந்து ஃபலம் யாரிஃபு, அவருக்கு ஞாபகத்தில் வரலது, ஞாபகம் இல்லைன்ட்டாரு. ஆனால் நீங்கள் சொன்ன ஹதீஸ்ன்னு மக்கள் சொல்கிறாங்க. அந்த இடத்த விட்டு எழுமினார் கவலையோடு, வீட்டுக்குள்ளே போனார், மக்களை பார்த்து சொன்னார், வீட்டில் உள்ளவங்களை யாரும் வீட்டுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, அறைக்குள்ளே வரக்கூடாது என்று கதவை பூட்டிக்கின்றார். அவருக்கு ஒரு ஈத்தப்பழம் ஒரு பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. அதை சாப்பிட்டு கொண்டே தனது கையெழுத்து பிரதிகள் எல்லாவற்றையும் திறக்க ஆரம்பித்தார். கவலை உள்ளத்தில் என்ன, கவலை திறக்க ஆரம்பித்தார். ஈத்தம்பழத்தை சத்துணை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அதோடு அந்த ஹதீஸ் என்ன செய்து அவருக்கு கிடைக்குது. பல மணி நேரங்கள், அது பல நாட்களுக்கு பின்னால் என்ன செய்து அந்த ஹதீஸ் எங்கேன்னு சொல்லி அவருக்கு கிடைக்குது. அந்த கவலையில் அவர் நோய்வாய்ப்பட்டார். ஒரு சில நாட்களில் அவர் மரணித்தார். என்ன செய்து, ஒரே ஒரு ஹதீஸ் தான் கேட்ட ஹதீஸ், தான் மறந்து விட்டேன் என்ற கவலை அவருடைய மரணத்துக்கு என்ன செய்தது காரணமாக இருந்தது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஹம் அவருடைய உள்ளத்தில் என்ன செய்திருக்கும், இருந்திருக்கும் என்று நினச்சி பாருங்க. அன்புள்ள சகோதரர்களை, இதை விட ஒரு அழகான செய்தி, இறுதி செய்தி. அல்ஃபாலி அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், மார்க்க விளக்கமுள்ள ஒரு கவிஞர், இவர் ஒரு நூல் அழகான ஒரு நூல் என்ன செய்ததுன்னா, அவர் வச்சு கண்டிக்கிறார் ஜம்ஹரா அப்படி என்று சொல்ற ஒரு நூல், இபின் துரைதின் ஒரு நூல், பெரிய நூல், மிகவும் பணம் கொடுத்து வாங்கின ஒரு நூல். அந்த நூல் வந்து அவர் வந்து ஒரு விற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறார். என்ன காரணமானு சொன்னால், வறுமையுடைய உச்சகட்டம். இந்த வறுமையோட உச்சகட்டத்தில் வேறு வழியே இல்லை, அந்த நூலை அவர் என்ன செய்யணும், விற்று ஆக வேண்டும். அந்த நூலை என்ன செய்கிறார், அவர் விற்கிறார். விற்று அதை வாங்கிட்டு போனவர் என்ன செய்கிறார், பக்கத்தில் உள்ளவர்கிட்ட எழுத கொடுக்குறார், அதை பார்த்து எழுதுங்கன்னு சொல்லி எழுத கொடுக்குறார். எழுதி கொண்டிருந்தவர் அதில் ஒரு கவிதை வரி இடையில வருது, அந்த நூலுக்கு தான் அந்த நூலில் கவிதை வரி இதுன்னு இடையில வருது. எப்படி என்று சொன்னால், அனிஸ்து பிஹா இஸ்ரீன ஹவுலன் வபிஅதுஹா, 20 வருஷம் நான் இந்த நூலோடு வாழ்ந்தேன். வித்தவர் எழுதுகிறார், எப்படி 20 வருடம் இந்த நூலோடு நான் வாழ்ந்தேன், விற்றுவிட்டேன். இந்த நூலோடு நான் வாழ்ந்தேன், விற்றுவிட்டேன். ஃபக்கத் தால ஷௌகி பஅதஹா வஹனி, அதுக்கு பின்னால் என் கவலையும் என் வேதனையும் என்ன செய்து விட்டது, அதிகரித்து விட்டது என்ற ஒரு கவலை அவர் எழுதுகிறார். இதை எழுதி, எனக்கு குழந்தைகளும் என் வறுமையும் இல்லை என்றால் நான் மரணம் வரைக்கும் என்ன செய்திருக்க மாட்டேன், இதை நான் விற்றிருக்க மாட்டேன் என்ற ஒரு கவிதை எழுதுகிறார். இதை எழுதுறவர் என்ன செய்கிறார்டா, ஆசிரியர்கிட்ட சொல்கிறார், யார் வாங்கிட்டு வந்தானோ அவர்கிட்ட சொல்கிறாரு, இப்படி எழுதுகிறார்ன்னு சொல்லி கவலையோடு அவர் சொன்னார், அல்லாவின் மீது ஆணையாக, இதை நான் நேரத்தோடு அறிந்திருந்தால் பணத்தை கொடுத்து நூலையும் அவரிடத்தில் நான் கொடுத்திருப்பேன்.
நூலையும் நான் அவரிடத்திலே கொடுத்திருப்பேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நான் இதை எதற்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? மனிதர்கள் சிறந்த முறையில் இந்த உலகத்தில் கவலைப்படத்தக்க 1000 விஷயங்கள் என்ன செய்து இருக்குது. அதுக்கு அல்லாஹ்வுடைய கூலியும் என்ன செய்கிறது, அதில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை விட்டுவிட்டு ஷைத்தானுடைய முழு நோக்கம் என்ன தெரியுமா? அர்த்தமற்ற கவலைகள் மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். வீணான கவலைகள் மனிதர்களுக்கு வர வேண்டும். அதன் மூலம் அவர்களது குடும்பம், அவர்களது இளமை வாழ்வு, அவர்களது சமூக வாழ்வு, அவர்களது அந்தஸ்து மிக்க வாழ்வு, அவர்களது ஆரோக்கியம், இதெல்லாம் அடிபட்டு என்ன செய்யணும், போக வேண்டும் என்பதுதான் சைத்தானுடைய மிக முக்கியமான நோக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தான் எல்லா இடங்களிலும் கவலைப்படுத்துவான். கவலைப்படுத்துகின்ற நோக்கம் சைத்தானுக்கு உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே நமது வாழ்க்கையில் நம்ம என்ன பிரச்சனைகள், எந்த கவலைகள், எந்த சோதனைகளை அணுகினாலும் ஆறுதல் என்ற பகுதியில் நம்ம யார்கிட்ட அணுகிட்டு போகணும் தெரியுமா? மனித சமுதாயம் அல்ல, மனு சமுதாயத்தில் வேணும்னா நம்மளுக்கு நெருக்கமான பழக்கமானோட அந்த விஷயத்தை சொல்லி என்ன செய்யலாம், ஒரு விஷயத்தை ஆறுதல் படுத்தலாம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான ஆறுதல் தரக்கூடியவன் யாரு? எங்களது எங்களை படைத்து, இந்த உள்ளத்தை படைத்து, அந்த உள்ளத்துக்கேற்ற சோதனைகளை படைத்த, அந்த உள்ளத்தை அறிந்த ரப்புல் ஆலமீன் தான். அதனால தான் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அதாவது யா அய்யுஹன் யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆத்மாவை, இர்ஜி இலா ரப்பிக்கி ராதியத்தின் மர்தியா, ராதியத்தம் மர்தியா, திருப்தி அடைந்த நிலையிலும் திருப்திப்பட்ட நிலையிலும் இறைவனின் பக்கம் என்ன செய், திரும்பி வாண்ட அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உற்சாகமான வாழ்வை எங்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலும், எங்கள் குடும்பத்துக்கு மத்தியிலும், இளைஞர்களுக்கு மத்தியிலும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றால், கவலையை எப்படி வருகிறது என்று சொல்வதை விட கவலையை ஆற்றுப்படுத்துகின்ற வழிகளை என்ன செய்ய வேண்டும், நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன், கவலையை ஒழிக்க முடியாது, ஆனால் ஆற்றுப்படுத்துகின்ற வழிகளை என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும். அவைகளை இந்த உலகத்துக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம் என்றால் இஸ்லாத்தை போன்று மன நிம்மதி தரக்கூடிய மார்க்கம் எதுவும் இருக்காது என்பதை அவர்கள் உணர முடியும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவைகளை உணர்ந்த மக்களாகவும், சிறந்த மன அமைதி பெற்ற மக்களாகவும் எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.